جرحا يصارع شامنا يا قومنا الصوت رعد والزفير صهيل لله دورك يا ابن شام إنك حقا لبازل والحروب دليل جرح يصارع شامنا يا قومنا الصوت رعد والزفير صهيل அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மது வனஸ்தயினுஹு வனஸ்தக்ஃபிரு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹ் வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹ் வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, சிரியா தேசம் அழுகிறது என்கின்ற ஒரு தலைப்பில் சிரியாவை பற்றி சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றையுடைய முஸ்லிம் சமுதாயத்துடைய சூழல் நாமெல்லாம் தெரிந்து புரிந்து வைத்திருக்கிறோம். ஒரு பிரச்சனை முடிய இன்னொரு பிரச்சனை ஆரம்பித்தல் என்று இல்லாமல், ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே அடுத்த பிரச்சனை என்ன செய்துவிடும், தொடங்கிவிடும். இப்போ உதாரணமாக இந்த சிரியாவுடைய அந்த அதாவது கொடூரமான மோசமான சூழல் இருக்கிற நேரத்தில் தான் ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புதுவிதமான ஒரு பிரச்சனை என்ன செய்கிறது, ஆரம்பித்தது. அது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யமனுடைய ஹூதிகளுடைய பிரச்சனை என்ன செய்தது, ஆரம்பித்தது. இப்படி ஒன்றன் பின்னால் ஒன்று என்று இல்லாமல், ஒன்று இருக்கிற நேரத்திலேயே அடுத்தது, அடுத்ததுடைய அதை வாசித்து முடிப்பதற்கு முன்னால் இன்னொரு பகுதி என்கின்ற அடிப்படையில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய நிலை என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு நிலையாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வெறுமனே செய்திகளாக மாத்திரம் நாம் இதை பார்க்க முடியவில்லை, வெறுமனே தகவல்களாக மாத்திரம் இவை நாம் பார்க்க முடியவில்லை. காரணம், ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துடைய பிரச்சனை இது. ஒரு பெரும் அதாவது இந்த உலகை ஆட்சி செய்த ஒரு சமுதாயத்துடைய குழப்பம் இது. எனவே இதை நாம் சரியான முறையில் அணுக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இதை இன்னொரு விஷயம் இதில் சொல்வதாக இருந்தால், இந்த பிரச்சனைகளை வாசிப்பு செய்வதற்கிறது, இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை வாசிப்பு செய்வதற்கிறது. எமக்கு பக்கத்திலே எமக்கு சூழ நடந்தாலே நாம் அதிலே ஒரு முடிவு அடைவதற்கு பல நேரம் என்ன செய்யும், பல காலம் எடுக்கும். ஆனால் இது எம்மை விட்டு தூரமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள். அதனால் நம்ம மீடியாவின் ஊடாகத்தான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அந்த செய்திகளை அடைய வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு மீடியாக்களுக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்குது, ஒவ்வொரு மீடியாக்களுக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கிறது. எந்த விதமான கட்டுப்பாடுகளும் எந்த விதமான அதாவது திணிப்புகளும் இல்லாமல் இயங்கக்கூடிய மீடியாக்கள் என்பது மிக 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 குறைவு. இப்போ முஸ்லீம் மீடியாக்களில் கூட, இலங்கையில் நடக்க இருக்கக்கூடிய முஸ்லீம் மீடியாக்களில் கூட, பத்திரிகைகள் எழுத்துக்களில் கூட
இயக்கம் சார்ந்துதான் அவைகளை எழுத பார்க்கிறார்களே தவிர, உண்மையான செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும், எமக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லை, உண்மையான செய்தியை என்ன செய்வோம், மக்களுக்கு மத்தியில் முன்வைப்போம் என்கின்ற அமைப்பில் இயங்கக்கூடிய மீடியாக்களை முஸ்லிம்களுக்கு மத்தியில் கூட என்ன செய்யவில்லை, காண முடியவில்லை. அப்போ இரண்டு பிரச்சனை இங்கே இருக்கிறது. ஒன்று, என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக முயல்வது. இரண்டாவது, தவறான முறையில் திரிவு செய்து தரப்படுகின்ற செய்திகளை தரம் பிரிப்பது. இப்படியான பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இந்த சிக்கல்களை எல்லாம் நாம் பேச வேண்டி இருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த முஸ்லிம்களுடைய, அதாவது பொதுவாக மீடியாவுடைய நம்பிக்கை வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், அண்மையில் வந்து, அதாவது நான் நம்பிக்கைக்காக சொல்கிறேன், இல்லாட்டி இது தொடர் உதாரணம் அவ்வளோ பொருத்தமாக இல்லாமல் கூட இருக்கலாம். செய்தி என்றால் எப்படி நம்புகிறாங்க தெரியுமா, சாதாரணமாகவே அண்மையில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பரவிச்சு. எப்படின்னு சொன்னால், இதை நாம் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கோளின் இன்னொரு பக்கம் என்று சொன்னாலும் நீங்கள் நம்புவீர்கள், ஆனால் இது வந்து நான் எண்ணெயில் பொறிச்ச தாச்சியில் ஒரு பக்கம் மட்டும் போட்டிருந்தான். எப்படி முட்டை பொறிக்கிற தாச்சிக்குதே, அந்த தாச்சியுடைய ஒரு பக்கம் என்று போட்டிருந்தான். அதை சொல்லாமல் அவன் இதை வந்து செவ்வாய்க்கோளுடைய ஒரு பக்கம் என்று சொன்னாலும் நம்புற மாதிரி தான் அந்த ஃபோட்டோ என்ன செய்து இருக்குது. அந்த ஃபோட்டோவை போட்டிருந்த நேரத்தில் அதை நீங்கள் இப்படி பார்த்துட்டு, இது செவ்வாய்க்கோளுடைய புதிய ஒரு பக்கம் விஞ்ஞானிகளால் என்ன செய்திருக்கிறது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு கீழே குறிப்பு போட்டான்னு வைங்களேன், கன்ஃபார்மாக எம்எல் அதிகமானவர்கள் என்ன செய்வார்கள், அதை நம்புவார்கள், அதை பற்றி எந்த விதமான தேடுதலும் செய்ய மாட்டார்கள். ஆனால் அது வந்து நான் வந்து முட்டை பொறிக்கிற தாச்சியில் ஒரு பக்கம் கீழே என்ன செஞ்சுருந்தான், அதை போட்டிருந்தான். இதை நான் எதற்காக சொல்கிறேன் தெரியுமா, அப்படி சொல்லுகிற நேரத்தில் நான் கூட அதை அப்படி பார்க்குற நேரத்தில் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறாங்களாய்க்கும் என்ற மாதிரி தான் நினைத்து அடுத்த வரியை வாசிப்பதற்கு முன்னால், அதுக்கு பிறகு தான் என்ன செய்யும் உண்மை தெரியும். இந்த லெவலில் தான் எல்லா விஷயங்களும் என்ன செய்கின்ற இருந்து கொண்டிருக்கின்றன. இப்போ உதாரணமாக பர்மாவை பற்றிய பிரச்சனை அண்மையில் போய்கின்றிருந்தது, திடீர்னு என்ன செஞ்சாங்கன்னு ஒரு ஃபோட்டோ போட்டார்கள். எப்படி ஃபோட்டோன்னு சொன்னால், இந்த காவி நிற ட்ரெஸ் அணிந்த மதகுருமார்கள் கொத்து கொத்தாக பிணங்களை எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. பார்த்தீர்களா மதகுருமார்கள் செய்யக்கூடிய கொடுமை என்று சொல்லி. இது பர்மா சுனாமி நேரத்தில் எடுத்த ஃபோட்டோ. அது பர்மாவுடைய சுனாமி நேரத்தில் மூழ்கடிக்கப்பட்ட மக்களை எல்லாம் வந்து அந்த காவி நிறம் அணிந்த என்ன அந்த மதகுருமார்கள் வந்து தூக்கி தூக்கி கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, சேவை நிமித்தமாக கொண்டு வந்து கொண்ட ஃபோட்டோவை எப்படி போட்டாங்க தெரியுமா, பர்மாவின் அடுக்கும் கொடுமை பாரீர் அப்படின்னு போட்டார்கள். உடனே நம்ம என்ன செய்ய, அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாலும் நம்பரடி, அதை இன்னொத்தன் சுனாமி என்றாலும் நம்பரடி. அது அதாவது மீடியாக்களை எப்படி மக்கள் நம்புகிறாங்க, அதை எப்படி மற்றவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்ல வந்தேன். ஒரு ஃப்ளைட்டுடைய அந்த ஃபேன் இருக்குதே, அது சுற்றி அதுக்குள்ளே போய் ஒருத்தன் செத்தாண்ட ஒரு நியூஸ் போட்டாங்க, உடனே நம்பிட்டாச்சு. அது அதை என்ன செய்தார்கள், உடனே நம்பினார்கள், உள்ளுக்கு போய் செத்த பார்த்தீங்களா எவ்வளோ டேஞ்சர் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளைட்டை கண்டாலே பயப்படுற நிலைமைக்கு என்ன செஞ்சிட்டான், அந்த செய்தியை கொண்டு வந்து சேர்த்ததை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம், பொய். என்ன இப்படி ஒவ்வொரு விஷயத்தில் என்ன செய்வார்கள் தெரியுமா, ஒரு செய்தியை கொண்டு வந்தவுடன் உடனே நம்பக்கூடிய மனோநிலையில் தான் எல்லாரும் இருக்கிறாங்க, உடனே நம்பக்கூடிய மனோநிலையில் தான் எல்லோரும் இருக்கிறார்கள். எதை உடனே நம்ப மாட்டாங்க தெரியுமா, உங்கள் மகன் 50,000 திருடி விட்டார்னு யாரா எஸ்எம்எஸ் போட்டால் நம்ப மாட்டாங்க, உங்களுடைய தம்பி இந்த மாதிரி வேலை செய்து விட்டான்னு நம்ப மாட்டாங்க. ஏன், சொந்த குடும்பத்துக்கு வந்திருக்கிறது, சொந்த குடும்பம், சொந்த உறவுகள், சொந்த பந்தம், நமது நலவுகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவைகளில் ஏதாவது செய்தி வந்தால் தீர விசாரித்து நம்ப வேண்டும் என்ற அமைப்பில் என்ன செய்யறாங்க, நடந்து கொள்றாங்க. வேற யாராவது பத்தி ஏதாவது செய்தி வந்தால், தங்க பாத்ரூம் மகரா கொடுத்தாங்கன்னு யாராவது விட்டான் வைங்களே, உடனே அதை நம்பி என்ன, அதாவது அதை நம்பக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறான். காரணம், தனக்கு அது பிரச்சனை அல்ல, தனக்கு அது பிரச்சனை அல்ல. இதை நான் சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு மீடியாக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு டூல் அதுதான், எதையும் மீடியால எழுதினால் நம்புவார்கள். நீங்க வாயால் எவ்வளவு விளங்கப்படுத்தினா நம்ப மாட்டாங்க, எழுதி அச்சடிச்சு கையில் கொடுத்தீங்கன்னா என்ன செய்வார்கள், நம்புவார்கள் என்கின்ற அந்த டூலை என்ன செய்கிறார்கள், இயன்றளவுக்கு வேகமாக பயன்படுத்துவதை நீங்கள் காணலாம். எந்த விதமான தயக்கமும் இன்றி தைரியமாக எழுதுறாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி எழுதுவாங்களா பொய்யாக, இந்த மாதிரி துணிஞ்சு எழுதுவாங்களான்னு நினைக்கிறாங்க. இல்லை, துணிஞ்சு எழுதுறாங்க. துணிஞ்சு என்ன செய்கிறாங்க, தைரியமாக தலைப்பிடுகிறார்கள். யாரும் எதையும் பற்றி என்ன செய்ய மாட்டார்கள், இது பற்றி விசாரிக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் தலைப்பிடுவதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இதன் சொல்லுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ தமிழில் முஸ்லிம்களுடைய மீடியாக்கள், தினசரி மீடியாக்கள் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் எடுத்த முயற்சியுடைய ஒரு விளைவாக நவமணிய விடிவெள்ளிய இது மாதிரி விஷயங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, மக்கள் கருதுகிறார்கள். ஆனால் அவர்கள் இயக்க சார்பு இல்லாமல், பக்க சார்பு இல்லாமல், உண்மையை அடுத்து எழுதக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்று கேட்டால், இல்லை. அப்படி கேட்டால் என்னது, அது இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.
இயக்க சார்பான சிந்தனை உட்பட்டுத்தான் செய்திகள் பரத்தப்படுகிறது. கொள்கை பிரச்சாரமாக இருக்கக்கூடிய சஞ்சிகையில் அவங்க அப்படி எழுதுவாங்களாக இருந்தால் நம்ம ஒன்றும் சொல்ல இயலாது. காரணம், அவர்களுடைய கொள்கை என்ன செய்கிறாங்க, அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய சஞ்சிகையிலே. ஆனால் முஸ்லிம்களுக்கான தினசரி மீடியாக்கள் என்று சொல்லிவிட்டு அதில் ஒரு கொள்கை திணிப்புக்கு ஏற்ப செய்திகளை பதிவு செய்வதற்கு பிறகு பெரும் பாரதூரமான விஷயம், பெரும் பாரதூரமான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யமனுடைய பிரச்சனையை இன்றைக்கு யாராவது அந்த பத்திரிகையெல்லாம் தொடர்ந்து வாசித்து வந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால், யமனுடைய பிரச்சனையை அதாவது யாராவது தொடர்ந்து வாசிப்பு செய்து வந்து கொண்டிருந்தால் அவர்களுடைய உள்ளத்தில் எப்படி பதியும் என்றால், யமனில் இப்போ ஹக்கீக்கத்தாக உண்மையில யதார்த்தத்தில் என்ன நடக்குதோ அது பதியாது. யமனில் என்ன நடக்குதோ அது பதியாது. எது பதியும் என்று சொன்னால், எங்கெல்லாம் தௌஹீத் பேசப்படுகிறதோ அந்த தேசங்களுடைய தவறான செய்திகள் பதியும். அந்த மாதிரி அந்த செய்தி என்ன செய்கிறாங்க, அவர்கள் கொண்டு போகிறார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அப்போ ஒரு இலக்கோடு செயல்படுகிறார்கள். ஒரு செய்தியை கொண்டு போய் முன்வைப்பதற்கு பெரும் பிரச்சனை இருக்குது, பெரும் சிக்கல் இருக்குது. காரணம், மக்களுக்கு மத்தியில் மீடியாக்கள் என்ற பெயரில் எல்லா மீடியாக்களும், ஒரு சில விதிவிலக்குகளை தவிர எல்லா மீடியாக்களும், அமெரிக்காவுக்கு ஒரு இலக்கு இருக்குது, அதுபோல என்ன கிழக்கு நாடுகளுக்கு, ரஷ்யா போன நாடுகள், சைனா போன நாடுகளுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, யூத மீடியாக்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது, மிடில் ஈஸ்ட் உள்ள மீடியாக்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, அதில் குறிப்பாக அல் ஜசீராவுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, அதே போல தமிழில் ஏதாவது எழுதினா அவர்களுக்கு ஒரு இலக்கு என்ன செய்கிறது இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். மக்களுடைய நிலைமை என்ன, இது ஆய்வு செய்கின்றவர்களே தத்தளிச்சு போற நிலைமை, ஆய்வு செய்து பேசுகிறார்களே அவர்களால் கூட இதில் ஒரு முடிவு கோர முடியாத அமைப்பில் இருக்கக்கூடிய நிலைமை. பொதுமக்களுடைய நிலைமை என்ன இருக்கும், எழுதினா அதை நம்பிட்டு போவோம், பத்திரிகையில் வந்தது அப்படி என்று சொல்லுகின்ற நிலைமை தான் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எதை போட்டாலும் நம்புறாங்க, எதை போட்டாலும் நம்புறாங்கன்னா, உதாரணமாக இப்போ இந்த ஐஎஸ்ஐஎஸ் என்ற பிரச்சனை, இந்த தலைப்புக்குள்ளே வரவிற்கு முன்னால் சொல்லக்கூடிய ஒரு பதிவு இது. இந்த ஐஎஸ்ஐஎஸ் என்ற பிரச்சனை, ஒரு ஃபோட்டோவை போட்டாங்க, இப்படி ஒரு ஒச்சை காட்டி அபுபக்கர் அல் பக்தாதிக்கு ஒரு மா கொண்டு போட்டு ஒச்சை காட்டி இவர் வந்து அமெரிக்காவுடைய கைக்கூலி. இப்போ யாரெல்லாம் ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராக இருந்தார்களோ உடனே அதை நம்பிடுறது, எதிராக இருந்தார்களோ சார்பாக நிற்கணுமா எதிராக நிற்கணுமா என்பது இரண்டாவது அம்சம், உடனே என்ன செஞ்சிடறது நம்பி விடுவது. இவர்களுடைய மூலம் யாருடைய, ஐஎஸ்ஐஎஸ் உடைய மூலம் யூதர்கள் பின்னணி, உடனே நம்பிடுறது, என்ன எதிராக்கள் தானே, அதனால் உடனே நம்பி விடுவது. சார்பாக இருந்தால், சார்பாக இருந்தால் இவர்களைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு கொடி ஏந்தி வருவார்கள் என்று சொன்னார்கள்னா உடனே அந்த ஹதீஸ் இவங்களுக்கு தான் நம்பிடுறது. சார்பாக இருந்தால் எது வந்தாலும் சார்பு நிலையோடு அணுகக்கூடிய மனோநிலையைத்தான் நிறைய என்ன செய்கிறோம், பார்க்கிறோமே தவிர, நீங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீதியாக நடந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லுதே, அந்த மாதிரி மக்களை பார்ப்பதற்கு கஷ்டமாக இருப்பது மிக ஒரு வேதனையான நிலைமை என்பதை நம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், லா தக்வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், அறிவில்லாத விஷயத்தை தொடர்ந்து செல்ல வேண்டாம். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, பார்வை கேள்வி உள்ளம் எல்லாமே நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா தேவையற்ற முறையில் தகவல்களை நம்புவதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இதில் சிலர் எப்படி பரத்துகிறார்கள் என்று சொன்னால், இதில் உண்மை தன்மை பற்றி எனக்கு தெரியாது, வந்ததை அப்படியே ஷேர் செய்கிறேன், இப்படி ஷேர் பண்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் அய் யுஹத்தித பிகுல்லி மா ஸமியா, கேட்டது எல்லாவற்றையும் இன்னொருவருக்கு சொல்கின்றவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமானது, பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமானதுன்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா, நம்ம ஒரு முன்னுரை பதிவு செய்து கொள்ள வேண்டும் மனதில். எந்த செய்தியாக இருந்தாலும் செய்தியாக மட்டும் வைத்துக் கொள்வோம், கதை காதுக்குள்ள மட்டும் வச்சுக்கொள்வோம், உள்ளத்துக்குள்ள விடக்கூடாது. உள்ளத்துக்குள் விடுவதாக இருந்தால் அதை கொஞ்சம் அலசி ஆய்வு செஞ்சு கொஞ்சம் நம்முடைய அறிவுக்கு ஏற்ப ஓரளவாவது கொஞ்சம் யோசித்த பின்னால் என்ன செய்ய வேண்டும், அதை உள்ளத்திற்குள் விட வேண்டும் என்று எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு என்ன செய்ய வேண்டும், நாம் கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இதோடு நம்ம இப்பொழுது சிரியாவுடைய பிரச்சனைக்கு வருவோம். முதல் முதலாக நம்ம சிரியா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இடம் அரபு உலகில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்திலிருந்து ஷாம் என்று சொல்லி அழைக்கப்பட்ட இடம், ஷாம், ஷாம் தேசம் அப்படி என்று சொல்றது என்னது அரபு உலகத்தில் அதாவது அறிமுகமான இடம். பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஷாம் என்ற பேர் பெரியார் பிலால் பாட்டில் தான் தெரியும், ஷாம் நகர் சென்றார் என்று, அதில் தான் என்னது நிறைய பேருக்கு ஷாம் நகர் தெரியுமே தவிர மற்றபடி ஷாம் நகர் என்னது தெரியாது. அப்போ ஷாம் தேசம் என்பது அன்றைய காலத்தில் வந்து அதாவது ஜசீரத்துல் அரபு இருக்கிறது, அதாவது இந்த அரபிய தீபகற்பம் அதுக்கு வடக்கில் இருக்கக்கூடிய பகுதி, இப்படி எடுத்துக்கணும்னா ஆக மேலுக்காக தான் இருக்குது, உலக மேப்பில் ஆக மேலுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் உண்டு, சவுதி அரேபியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இடம் அது ஷாம் என்றது. இந்த ஷாம்
இன்றைக்கு நாலு நாடுகளை உள்ளடக்கிய பிரதேசம் தான் அன்றைக்கு. இன்றைக்கு அது நாலு நாடாக பிரிஞ்சிக்குது. நாலு நாட்டில் ஒன்று சிரியா. சிரியாவை வந்து பெரும்பகுதி அதுதான், ஷாம் என்று சொன்னால் சிரியா தான் என்று சொல்லக்கூடிய அளவில் பெரும்பகுதி எந்த பேரில் அழைக்கப்படுது, சிரியா என்று சொல்லக்கூடிய பேரில் அழைக்கப்படுகிறது. இந்த சிரியா என்ற அதாவது பேர் வந்து பழம் ஒரு மொழியை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய அதாவது ஒரு பெயர் சிரியா என்பது. அதுக்கு அடுத்ததாக ஜோர்தானுடைய ஒரு பகுதி லெபனான் பலஸ்தீன், ஜோர்தானுடைய ஒரு பகுதி, அடுத்ததாக லெபனான் பலஸ்தீன் என்றதை புரிஞ்சுக்கணும். இந்த நாளும் சேர்த்து தான் என்ன ஷாம் என்று சொல்லி வரலாற்றில் என்ன செய்யும் அழைக்கப்படும். இன்றைக்கு நாளாக என்ன செஞ்சிருக்கிறது, பிரிந்த நாடுகளாக இருக்கின்றன. இந்த நாளும் சேர்த்து அதாவது அப்படின்னா பலஸ்தீன் எங்க, சிரியா. பலஸ்தீன் என்பது தமிழில் நம்ம சொல்வதாக இருந்தால் ஷாம் நகர், சிரியா நகருக்குள்ள உள்ள ஒரு பகுதி. ஆனால் இன்றைக்கு அது சிரியாவுக்குள்ள இல்லை, ஷாம் என்று சொல்லக்கூடிய பகுதிக்குள்ள இந்த நாலு இடம் என்ன செய்யும் வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாலு நாடுகளுக்கு மத்தியிலும் நல்ல ஒரு புரிந்துணர்வு, உடன்பாடுகள், பெரிய சிக்கல்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இடங்கள், கொள்கையில் நிறைய பிளவுகள் இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடிய இடங்கள் இந்த நாலு பகுதியில். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஒரு வகையில் சொல்வதாக இருந்தால் இந்த சிரியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய வரலாற்றில் எப்படி மக்கா மதீனாவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் இந்த ஷாம் என்பது. மக்கா மதீனாவுக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய இடம் ஷாமை சொல்கிறேன், சிரியாவை நான் சொல்லலை, ஷாம். ஏனென்றால் பலஸ்தீன் என்ன செய்கிறது அதில் தான் இருக்குது, ஷாமில் தான் என்ன செய்கிறது பலஸ்தீன் இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் எங்கெல்லாம் ஷாம் என்று சொல்கிறார்களோ அங்கெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், ஜோர்தானையும் லெபனானையும் பலஸ்தீனையும் இப்பொழுதுள்ள சிரியாவையும் சேர்த்து தான் ரசூல் அங்கே செய்கிறாங்க. ஷாம் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிகிறார்கள். ஷாம் என்று அரபில் சொல்வதற்கான காரணம், நம்ம வந்து கிழக்கு நோக்கி திரும்பி நின்றோம் என்று சொன்னால் வலதில் யமீன் யமன், இடதுல எஸ்ஆர் என்று சொல்லுவோம், அதான் ஷாம். ஷாம் என்று சொல்கிறது என்னது, அதாவது கிழக்கு நோக்கி ஒருத்தர் திரும்பி இருந்தார்னா சவுதி அரேபியாவில் நின்று கண்டு கிழக்கு நோக்கி திரும்பினார் என்று சொன்னால் வலது பக்கத்தில் இருக்கக்கூடியது என்னது யமன், அப்படியே நேரங்கள் இடது பக்கத்தில் இருக்கக்கூடியது ஷாம். அதனால தான் என்னது ஷாம் என்று சொல்கிறது பொதுவாக வந்து அல் யது ஷூமா என்று சொல்கிற அடிப்படையில் அப்படி சொல்வார்கள். இப்படி அதனால தான் அந்த ஷாம் என்ற பெயர் என்ன செய்கிறது அவர்களுக்கு வருகிறது. இப்போ இந்த நாலு நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் ஷாம் என்றது. ஆனால் இன்றைக்கு நம்ம பேச போகிறது அந்த ஷாமில் ஒரு பகுதி, பெரும்பகுதி எது, சிரியா. சிரியா வந்து அந்த ஷாமுடைய ஒரு பகுதி. ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாம் என்று சொன்னால் சிரியாவை உள்ளடக்கி சொல்வதனால என்ன செய்தி சொன்னாலும் அது சிரியாவையும் என்ன செய்யும் சேர்த்து குறிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அம்சம். இன்னொன்று சகோதரர்களே, வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் ஒன்று. எப்படி என்றால் முதல் தலைமையக முஸ்லிம்களுடைய முதல் தலைநகர், அதாவது கிலாபத்து நடக்கிற நேரத்தில் முதல் தலைநகர் எது, இஸ்லாமிய ஆட்சியில் முதல் தலைநகர் மதீனா. இரண்டாவது தலைநகர் எங்கே மாற்றப்படுகிறது, ஈராக்கில் உள்ள கூஃபாவுக்கு என்ன செய்கிறது அலி ரதியல்லாஹு காலத்தில் மாற்றப்படுகிறது. அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அவர்கள் எதை தலைமையகமாக வைத்தார்கள், மக்காவை தலைமையகமாக என்ன செய்தார்கள் வைத்தார்கள். முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் எதை தலைமையாக வைத்து ஆட்சி செய்தார்கள், சிரியாவை. முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் எதை தலைமையகமாக வைத்து ஆட்சி செய்தார்கள், சிரியாவையும். சிரியாவை அவர் மட்டுமல்ல, அவருக்கு பின்னால் வந்த யசீத், யசீதுக்கு பின்னால் வந்த முஆவியா, அதுக்கு பின்னால் வந்த மர்வான் இப்னு ஹக்கம், அதுக்கு பின்னால் வந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான், வலித் இப்னு அப்துல் மலிக் என்று எல்லோருமே என்ன செய்தார், உமையாக்கள் எல்லோரும் எதை தலைமையகமாக வச்சிருந்தாங்க, சிரியாவை தான் என்ன செய்தார்கள் தலைமையாக வைத்திருந்தார்கள். ஷியாக்களுக்கு பிடிக்காத ஒரு சமூகம் அது, இந்த உமையாக்கள் தான். ஷியாக்களுக்கு பிடிக்காத ஒரு சமுதாயம் உமையாக்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி என்ன செய்தார்கள் என்றால் சுஃபியானி என்று சொல்லி கதைகளையெல்லாம் கட்டினார்கள், ஹதீதுகளையெல்லாம் கட்டினார்கள். சுஃபியான் என்ற என்ன, அபு சுஃபியான். அபு சுஃபியானுடைய பிள்ளை தான் முஆவியா. அதனால சுஃபியானி என்ற ஒருத்தர் வருவார், ஆக மோசமானவர், கேடு கட்டவன், ரசூலுல்லாஹி அங்கே சொன்னாங்கன்னு என்ன செய்தார்கள் உட்டடிக்கிற பொய்யெல்லாம் என்ன செய்தார்கள் அவர்கள் உருவாக்கினார்கள். எனவே நீங்கள் நினைத்து பாருங்கள், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சிரிய தேசத்தில் என்ன செய்கிறாரு, கவர்னராக இருந்து ஆட்சியாளராக மாறுகிறார். ஆட்சியாளர்னா சும்மா பின்ன ஆட்சியாளர் அல்ல, உமர் ரதியல்லாஹு காலத்தில் கவர்னராக இருந்து 20 வருடங்களுக்கு மேல கவர்னராக இருந்த பின்னால ஹலீஃபாவாக மாறி 20 வருடம் இருக்கிறார். எத்தனை வருடம், 20 வருடங்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார். இஸ்லாமிய சமுதாயத்தில் எந்த முரண்பாடும் இல்லாம, டோட்டல் இஸ்லாமிய சமுதாயத்தில் எந்த முரண்பாடும் இல்லாமல் 20 வருடம், அதாவது ஹிஜ்ரி 40 இருந்து ஹிஜ்ரி 60 வரைக்கும் என்ன செய்கிறார்கள், ஹலீஃபாவாக முரண்பாடுகள் அற்ற நிலையில்
முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைவராக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். சார், இந்த தந்தையில இருந்துதான் இப்படியே இருந்தோம் என்று சொல்லி ஏதோ ஒரு கட்டுப்பட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், அதுக்கு பின்னால மகனுக்கு பையத்து செய்வதற்கு எல்லோரும் என்ன செய்யறாங்க, உடன்பட்டு யசீதுடைய ஆட்சியில 4 வருஷம் என்ன செய்யறாங்க இருக்கிறார்கள். அதுக்கு பின்னால முஆவியா, இப்படி உமையாக்கள் எல்லோரும் எங்க தலைநகராக வைத்திருந்தார்கள், சிரியாவை. அப்படி என்றால் ஷியாக்கள் மிகவும் வெறுக்கக்கூடிய அந்த முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அது போல உமையாக்கள் இருக்கக்கூடிய சிரியாவில் ஷியாக்கள் தோன்ற வாய்ப்பு இருக்கிறதா, வாய்ப்பே இல்லை. வரலாறு சொல்ல சொல்வதற்காக சொல்கிறேன், அங்கே ஷியாக்கள் தோன்றுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஷியாக்கள் கூஃபாவில் என்ன செய்தார்கள், இருந்தார்கள், ஈராக்கில் இருக்கக்கூடிய கூஃபாவில் இருந்தார்கள். இங்கே உருவாகுவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. உமையாக்களுடைய டோட்டல் தலைமைத்துவமாக இருந்ததெல்லாம் என்ன, சிரியாதான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, எந்த வகையிலும் அங்கே ஷியா உருவதற்கு வாய்ப்பும் இல்லை. இன்றைக்கும் அது இல்லை, அன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் என்னது அந்த வாய்ப்பு இல்லாத ஒரு இடமாக அது இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் சொல்ல போனால் சிரியாவுடைய முக்கியத்துவத்தை நீ வேலை இஸ்லாமிய சமுதாயத்தில், சிரியா எந்த இடத்துல இருக்கிறேன்னு நம்ம தெரியணுமே, அதுக்காக சொல்கிறேன். சிரியாவுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள போனீங்கன்னு சொன்னால், 10,000 நபித்தோழர்கள் நுழைந்த ஒரு நாடு அது. எத்தனை நபித்தோழர்கள், மா பிபுன் அசாக்கிர் தாரிஹு திமிஷ் தமஸ்கஸ் வரலாறு என்று சொல்லக்கூடிய 60 பாகத்துக்கு மேற்பட்ட தந்த நூலில் என்ன செய்கிறாரு, ஒருவருடைய வரலாற்று குறிப்பில் கீழே சொல்லுகின்ற பொழுது, அவர் அந்த நாட்டை சேர்ந்தவர். இந்த நாடு 10,000 மேற்பட்ட நபித்தோழர்களை கண்ட நாடு இது. எந்த அளவுக்கு சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் எந்த கல்லை அகற்றினாலும் கொஞ்சம் நூற்றாண்டுக்கு முன்னால் அதுக்கு கீழே ஒரு நபியுடைய, ஒரு நபித்தோழருடைய எலும்பு துண்டுகள் இருந்திருக்கும். சிரியாவுடைய எந்த கல்லை நீங்கள் அகற்றினாலும் அது கீழே என்ன இருந்திருக்கும், ஒரு நபித்தோழருடைய மரணம் அடைந்த உக்கி போன உடல் என்ன செய்யும் இருந்திருக்கும். அவ்வளவு நபித்தோழர்கள் வாழ்ந்து மரணித்த ஒரு இடம் இது. அப்படி என்று இமாம் இப்னு அசாக்கிர் என்ன செய்கிறார் சொல்கிறார்கள், வரலாற்று புகழ்மிக்க இடம், பெரும் பெரும் அறிஞர்கள், இஸ்லாமிய வரலாற்றில் பெரும் பெரும் அறிஞர்கள், இமாம் நவவி, இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னுல் கையம் அல் ஜௌசி, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, அதே போல ஷேக் அல்பானி என்று என்னென்ன இஸ்லாமிய அறிஞர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருந்த இடம் இது சிரியா. ஒன்றில் பிறந்திருப்பார்கள், ஒன்றில் அங்கே போய் சேர்ந்திருப்பார்கள், ஒன்றில் பிறந்திருப்பார்கள், ஒன்றில் அங்கே போய் சேர்ந்திருப்பார்கள். பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் வாழ்ந்த இடம் என்பதை நம்ம பார்க்கிறோம். பெரும் பெரும் அறிஞர்கள், நீங்க வந்து வரலாற்றில் கேள்விப்படக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் அதிகமானவர்கள் வாழ்ந்த இடம் எது, இந்த சிரியாவுடைய இடம்தான். அகலு சுன்னா அறிஞர்கள், குர்ஆனை சுன்னாவையும் பின்பற்றக்கூடிய அறிஞர்கள் வாழ்ந்த இடம் இந்த சிரிய நகர். அப்போ அந்த அளவுக்கு புகழ்மிக்க இஸ்லாமிய ஒரு கேந்திர ஸ்தலமாக இருந்த ஒரு இடம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சிரியாவை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சிரியா மக்களுடைய இயல்பாக ஒன்றை சொல்வார்கள், என்ன இயல்பென்றால் ஆட்சியாளர்கள் விஷயத்தில் மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய மக்கள் சிரிய மக்கள். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கீழ் 20 இருந்தார்களா இல்லையா, எந்த குழப்பமும் இல்லாமல் 20 என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அந்த காலப்பகுதியில், அதாவது முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரதியல்லாஹு முரண்பட்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில், அலி ரதியல்லாஹு எங்க தலைநகரில் வச்சுக்கிறாங்க, கூஃபால. கூஃபால ஒரு முடிவு அலி ரதியல்லாஹுக்கு எடுக்க முடியாது, எடுத்தா ரெண்டா இருப்பாங்க. இப்பயும் கீழே உள்ளவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, எடுத்தா ரெண்டா போய் தான் என்ன செய்வாங்க, இது சரி வராது சரி வரும் அப்படித்தான் இருப்பார்கள். ஹுசைன் அலியை வர சொல்லி போட்டு போங்க போகாதீங்கன்னு கொண்டு விட்டு போட்டாங்க, கொல்லுவதற்கு என்ன செய்தார்கள், காரணமாக அமைந்தார்கள். சிரியால் அப்படி இருக்கல, சிரியால் என்ன செய்யல, அப்படி இருக்கவில்லை. முஆவியா ரதியல்லாஹு ஒரு முடிவை சொன்னாங்க என்றால் அவருக்கு கீழே உடன்படக்கூடிய மக்களாகத்தான் இருந்தார்கள். என்றைக்கும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவர்கள் நல்ல ஆட்சி செய்கிற நேரத்தில் கிளறக்கூடிய மக்களாக குறை சொல்லக்கூடிய ஹவாரிஜ் தன்மை உள்ள மக்கள் அங்கே என்ன செய்யவில்லை, அந்த நாட்டில் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அழகான, ஒரு நல்ல சூழல் உள்ள, நிறைய மார்க்க அறிஞர்கள் வாழ்ந்த ஒரு அழகான ஒரு பிரதேசம். ஹதீதில் நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு 4-5 இடங்களில் அல்லதி பாரக்னா ஹவ்லஹு என்று சொல்றான், அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அதை சூழ நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று சொல்லுவான் அல்லாஹு தஆலா சிரியாவை, சாம் தேசத்தை குறித்து அதை சூழ பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்வான். நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹு தஆலா சொல்றான் சூரத்துல் இஸ்ரால, சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்தி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, மஸ்ஜித் அக்ஸா வரைக்கும் நபியை நாங்கள் மக்காவிலிருந்து அழைத்து சென்றோம், அதற்கு சூழ நாம் என்ன செய்திருக்கிறோம், பரக்கத்தை செய்திருக்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்ற பொழுது அல்லதி பாரக்னா ஹவுலா, அதுக்கு சூழ நாம் என்ன செய்திருக்கிறோம், பரக்கத்தை செய்திருக்கிறோம். லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை சொல்கிற நேரத்தில் அவர் சிரியாவில் தான் இருந்தார், சொல்ற நேரத்தில் ஜோர்தான பக்கத்தில் சொல்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான் பாரக்னா ஹவுலா, சூழ நாம் என்ன செய்திருக்கிறோம், பரக்கத்தை செய்திருக்கிறோம். அப்படின்னு அல்லாஹு தஆலா பல இடங்களில் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு பூமி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில நீங்கள் 1037 இலக்கத்தில் பார்க்கலாம் ஒரு துவா சொல்றாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, அல்லாஹும்ம
பாரிக்லனா ஃபிஷாமினா. புகாரில் வரக்கூடிய செய்தி, இப்னு உமர் ரலா அறிவிக்கிறான், யா அல்லாஹ் எங்கள் சாமிலே பரக்கத்து செய்வாயாக. சாமில பரக்க செய்யனா ஜோர்தான், லெபனான், பலஸ்தீன், சிரியா எல்லாம் சேர்ந்த சாம், இதிலே பரக்கத்து செய்வாயாக. வஃபி யமனினா எங்கள் யமனிலே பரக்கத்து செய்வாயாக. அப்ப கீழே உள்ள கொஞ்சம் பேர் சொல்றாங்க வஃபி நஜிதினா, எங்களுடைய ஈராக்கில் நஜித்ல என்ன செய்வாயாக, பரக்கத்து செய்வாயாக துவா கேளுங்கள். நஜித் என்ற அந்த இடத்துல ஈராக், அப்ப அதிலே பரக்கத்து செய்வாய் துவா கேளுங்க. ரசூல் சல்லல்லாஹு மறுபடி அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஷாமினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ யமனினா, யா அல்லாஹ் சாமிலையும் யமனிலையும் பரக்கத்து செய்யு துவா கேட்கிறாங்க. மறுபடி பக்கத்தில் உள்ளவங்க கொஞ்சம் பேர் நஜித்லேருந்து வந்தவங்க நஜித்துக்கும் துவா கேளுங்கன்னாங்க. மூணாம் முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ யமனினா என்று கேட்குறாங்க. மறுபடி ஒரு மூன்றாவது முறை சொல்றாரு அல்லாஹ்வின் தூதரே, நஜித்துக்கும் துவா கேளுங்க, ஈராக்குக்கும் துவா கேளுங்கன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுனாக ஸலாசில், அங்கதான் பூகம்பங்கள் குழப்பங்கள் ஏற்படும், வல் ஃபித்தன் பிரச்சனைகள் சமூகத்தில், இஸ்லாமிய சமுதாயத்தில் குழப்பங்கள் ஏற்படும். சொல்லிவிட்டு ரசூல் சொன்னா வபிஹா யத்லு கர்ணு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு அங்கதான் உதிக்கும் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்கு ரசூலா துவா கேட்கவில்லை, பரக்கத்துக்கு துவா கேட்கவில்லை. எது கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியாவுக்கு என்ன செய்தார்கள், பரக்கத்திற்காக துவா கேட்டார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதுபோல ஒரு செய்தியை பார்க்கலாம், அப்துல்லா இப்னு ஹவால அறிவிக்கிறாங்க, அதாவது நீங்கள் பல படைகளாக பிரிகின்ற ஒரு காலகட்டம் வரும், பல படைகளாக பிரிய வேண்டிய ஒரு காலகட்டம் வரும், ஜுந்தன் பிஷாம், அதில் ஒரு படையினராக நீங்கள் சிரியாவில் இருப்பீர்கள், ஒரு படையினராக நீங்கள் ஈராக்கிலே இருப்பீர்கள், ஒரு படையினராக நீங்கள் யமனிலே இருப்பீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு படையினராக சிரியாவில், ஒரு படையினராக ஈராக்கில், ஒரு படையினராக யமன்ல. உடனே இன்றைய பிரச்சனை தான் பேசுறது முடிவெடுத்தப்பட, இந்த ஹதீத ஒவ்வொரு நூற்றாண்டுல இன்றைய பிரச்சனை தான் பேசுறது முடிவெடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில ஒன்று சொல்றாங்க, சிரியாவில் படையினராக நீங்கள் மாறுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற இந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு ஹவாலா கேட்கிறார் நபி தோழர், ஹிர்லி யா ரசூலுல்லாஹ் இன் அத்ரத் இன் அத்ரத்து தாலி, இப்ப நீங்க சொல்றீங்களே இப்படி படைகளாக மாறுவோம் என்று, அந்த காலத்தை அடைஞ்சா நான் வந்து படையில் இருக்கணும் என்று இருந்தா எந்த படையில நான் இருக்கணும், முஸ்லிம்களுக்கு சார்பாக யுத்தம் செய்கின்ற படையில் இருக்க வேண்டும் என்றால் எங்கே நான் இருக்க வேண்டும். அப்ப சொல்றாங்க அலைக்க பிஷாம், அலைக்க பிஷாம், நீங்கள் சிரியாவில என்ன செய்யுங்கள், இருந்து கொள்ளுங்கள், சிரியாவில நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், ஃப இன்னஹா கியரத்துல்லாஹி மின் அர்தஹி, அதுதான் அல்லாஹ்வுடைய தேர்வு, அதுதான் அல்லாஹ்வுடைய தேர்வு என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப சிரியாவுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம், சொல்லி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இன்னொரு செய்தியிலே சொன்னார்கள் அபூதர் அல் கஃபாரி ரழியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அஷ்ஷாம் அர்துல் மஹ்ஷர் வல் மன்ஷர், ஷாம் தான் நீங்கள் மறுமை நாள் வருகிற நேரத்தில் ஒன்று திரட்டப்படுகின்ற இடம் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. மறுமை நாள் வருகிற நேரத்தில் ஒரு நெருப்பு உங்களை என்ன செய்யும், விரட்டி கொண்டு போகும், நீங்கள் எல்லோரும் திரட்டப்படுகிற இடம் எது, ஷாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பண்புள்ள சகோதரர்களே, ஷாமுக்கு இஸ்லாமிய சமுதாயத்துடைய இடத்தில் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை இந்த செய்தி சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி, எனது உம்மத்திலே ஒரு கூட்டம் உண்மையிலே ஹக்கிலே உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும், அவர்களில் அவர்களை நீங்கள் ஷாமில் காணுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸ் தான் சொல்லுவாங்க அடிக்கடி, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு செய்வார்கள் அந்த ஹதீஸை சொல்லுவார்கள், அப்ப ஷாமிலே நீங்கள் அவர்களை காணுவீர்கள், அதாவது உலகத்தில் எங்க ஹக்கு என்பது குறைந்தாலும் அதிகமாக ஹக்கு பேசப்படுற இடமா எதிரிக்கும், சிரியா இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இது மாதிரி பல சிறப்புகளை சிரியா விஷயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டு போகிறார்கள். இப்ப இவைகள் எல்லாம் இஸ்லாமிய ரீதியாக கூட முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் அல்ல, முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடம் பர்மா, அதனால நம்ம அந்த பிரச்சனையை கணிக்க வேண்டும் என்றது ஒரு பகுதி, இஸ்லாமிய ரீதியாக கூட பாரம்பரியம் கொண்ட இடம் எது, இந்த சிரியா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் எப்படி இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் உருவானது, இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இடம். அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த குழப்பம் உருவாவதற்கு முன்னால் ஒரு இல்லை ஒரு நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். உமையாக்கள் ஆட்சி செய்தார்கள், அதுக்கு பின்னால் அப்பாசியர்கள் வந்தார்கள், உஸ்மானியர்கள் வந்தார்கள், குட்டி குட்டாக துண்டுகளாக என்னது பிரிக்கப்பட்டு ஆளப்பட்டது, இதெல்லாம் நடந்தது.
நடந்த பின்னால என்றைக்கு முஸ்லிம்கள் தங்களது பலத்தை முழுமையாக இழந்தார்களோ அப்ப எல்லாம் காலனித்து, அதாவது ஐரோப்பிய உலகம் என்ன செய்து நாடுகான் பயணம் என்ற பெயரில் ஒவ்வொரு இடங்களுக்கு போய் ஒவ்வொரு இடங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆரம்பத்திலே சிரியா யாருடைய கையில் இருந்தது? ஐரோப்பியர்களுடைய கையில தான். அதனால ரசூலா என்ன சொல்லுவாங்க, ரோமன் சொல்லுவாங்க. மூத்தா யுத்தம் நடக்குது, எத்தனை யுத்தம் நடந்ததானே முஸ்லீம்கிட்ட கைக்கு வருது, கிறிஸ்தவர்களிடமிருந்து முஸ்லீம்களுடைய கைக்கு வருகிறது. அதே போல திருப்பி என்ன செய்கிறது, பிரான்சுடைய காலனித்துவத்துக்கு கீழ் என்ன செய்கிறது இந்த சிரியா போகிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் போன பின்னால நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த கேபிட்டலிசம் கம்யூனிசம் என்ற பொருளியல் ரீதியான அந்த பிளவுகள் உருவாகி இருந்த காலம். இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிழக்குலகம் ஒரு போக்கில் இருக்கும், மேற்குலகம் என்ன செய்யும் ஒரு போக்கில் இருக்கும். கிழக்குலகம் எப்ப எதுக்கு சார்பாக இருக்கும், கம்யூனிசத்துக்கு சார்பாக இருக்கும். மேற்குலகம் அதாவது என்னது, மேற்கு ஐரோப்பா அது போல அமெரிக்கா யூகே இதெல்லாம் இருக்கும், கேபிட்டலிசம் முதலாளித்துவத்துக்கு சார்பாக என்ன செய்யும் இருக்கும். இப்போ சிரியா வந்து இந்த காலப்பகுதியில் பிரான்ஸ் விட்டுட்டு போகிற நேரத்தில் இந்த மாதிரியான சிந்தனைகளை விதைத்து விட்டு தான் போகுது. அப்போ அந்த காலத்தில் உருவாக்கப்படுகிறது ஒரு கட்சி, பாத் சோசியலிச கட்சி என்று சொல்லி என்ன செய்கிறது ஒரு கட்சி உருவாக்கப்படுகிறது. இந்த கட்சிக்கு சார்பாக இந்த கட்சியில் இருந்தவர் தான் சதாம் ஹுசைன். சிரியாவுக்கு கீழே உள்ள இடம் எது, அதாவது தென்கிழக்காக கீழே உள்ள இடம் எது, ஈராக். அதில் இருந்தவர் தான் சதாம் ஹுசைன். அதில் இருந்தவர் தான் ஹாஃபித் அல் அசத். ஹாஃபித் அல் அசத் யாரு, பஷார் அசதுடைய தந்தை, பஷார் அல் அசதுடைய தந்தை, அசத் குடும்பம் அது. அவரில் இருந்தவர் தான் அவர். அப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல டோட்டலாக முழுமையாக எந்த கொள்கை பேசப்படுகிறது தெரியுமா, இந்த சோசியலிச கொள்கை பேசப்படுகிறது. இங்கே தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் அதை சோசியலிச கொள்கையாக பார்த்தார்கள், ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தமாக பார்த்தார்கள். மார்க்கம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கல நிறைய பேருக்கு, அதனால் அந்த கொள்கை விஷயத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், இணைந்து கொண்டிருந்தார்கள். பிரச்சனை இருக்கல, மார்க்க ரீதியாக அதை பார்க்கவில்லை, இது நாளைக்கு என்ன விளைவை ஏற்படுத்தும் என்று யோசிக்கல. அந்த கட்சிக்கு ஆதரவு வழங்கப்படுகிறது 1960களில். 40ல் சுதந்திரம் கிடைக்கிது பிரான்ஸ்ல இருந்து, 40 சிரியா வந்து என்ன செய்து சுதந்திரம் அதை அடைகிறது. 1960 பஷார் அல் அதாவது ஹாஃபித் அல் அசத் என்ன செய்யறாரு, ஆட்சிக்கு வர்றாரு. கட்சி அடிப்படையில் கொள்கையெல்லாம் பார்க்கல, கொள்கையெல்லாம் என்ன செய்யவில்லை பார்க்கவில்லை, கட்சி அடிப்படையில் இவருடைய அந்த கட்சி முன்னுக்கு நின்று ஆட்சியாளராக என்ன செய்கிறார் அவர் வருகிறார். இவர் யாரு, இந்த ஹாஃபித் அல் அசத் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், சிரியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டா பிரிப்பதாக இருந்தால், அஹ்லு சுன்னா ஷியா என்று பிரிப்பதாக இருந்தால், மற்ற அஹ்லு சுன்னாக்குள் உள்ள முரண்பாடுகள்லாம் விட்டுட்டு சிரியாவை இந்த அடிப்படையில் பிரிப்பதாக இருந்தால், இந்த 10 வீதத்தினர், 12 வீதம் என்றாங்க, 10 வீதமாக சிரியாவுடைய மேற்கு பகுதியில் தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது அந்த பகுதியில் லாதிக்கையா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் உள்ள மலைத்தொடர்களில் வாழ்ந்த விவசாயி மக்கள், வெளியிருந்து வந்து வாழ்ந்த விவசாயி மக்களுடைய அந்த இனத்திலிருந்து வந்தவர் தான் யாரு, இந்த ஹாஃபித் அல் அசத். அவர்கள் யார், ஷியாக்களே காபிர்கள் என்று சொல்லக்கூடிய ஷியாக்கள். எப்படி ஷியாக்களே காபிர் என்று அதே பெரிய குஃபர், அதுல உள்ளவனை இவனை தாங்கலாம் என்னது காபிர் என்று சொல்லக்கூடிய கட்சியில் உள்ளவர்கள். இதை வந்து மக்களுக்கு மத்தியில் நல்ல பேரில் காட்டுறதுக்காக வேண்டி பிரான்ஸ் ஐரோப்பிய உலகெல்லாம் எப்படி எழுதுமண்டா, அலவியா பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க. அப்போ தானே அலி ரதியில் அவனை சம்மந்தப்படுத்தி பேசலாம். ஆனால் உண்மை என்னன்னா நுசைரியா பிரிவை சார்ந்தவர்கள். இவர்கள் யாரு, ஷியாக்கள் மிக மோசமான கொள்கையுடையவர்கள் தான் நுசைரியா. அஹ்லு சுன்னாவை கண்டதுண்டமா வெற்றத்தில் சந்தோஷப்படுறவங்க, கொள்றதுல மட்டுமல்ல கொடுமை செய்வதில் சந்தோஷப்படுகின்றவர்கள், அப்பாசிய கிலாபத் தலைகீழாக பிறழ்வதற்கு காரணமாக அமைந்தவர்கள், அப்பாசிய கிலாபத் போட்டு கொடுத்து 500,000 மேல கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த பிரிவினர் தான் யாரு, இந்த ஷியாக்கள் உள்ள நுசைரியா என்ற பிரிவினர்கள். அது நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ ஈரானை எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே ஆட்சி செய்கின்றவர்கள் யார், இமாமியாக்கள். 12 ஆட்சியாளர்கள் வரணும் என்று சொல்லக்கூடிய ராஃபிதாக்கள், காபிர்கள். யமனை எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஜெய்தியாக்கள். கொள்கை அடிப்படையில் எடுத்தால் ஷியாக்கட கொள்கையிலேயே அஹ்லு சுன்னாவோட நெருக்கமானவர்கள் யார், கொஞ்சம் ஜெய்தியாக்கள். யமனில் உள்ளவர்கள் ஜெய்தியாக்கள், அங்கே இடம் பிடிக்கத்தான் இந்த புரட்சி உண்டாக்கி வச்சுக்கிறான். இப்போ யமனில் அங்கே வந்து ஈரானுடைய கொள்கையை விதைத்து இடம் பிடிப்பதுதான் ஹூசி பிரச்சனை என்ற ஒரு பிரச்சனை உண்டாக்கி இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தமிழ் மீடியால கதை எழுதிக்கிட்டிருக்கிறாங்க. தமிழ் மீடியாக்கள் என்ன செய்யறாங்க, கதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பகுதி. அடுத்த பகுதியில் நீங்க எடுத்து பார்க்கணும்னு சொன்னால், இந்த சிரியாவில் இருக்கக்கூடியவங்க பாருங்க எப்படி சுத்தி இருக்கிறாங்க, சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த பஷ் அதாவது ஹாஃபித் அல் அசத்துடைய அந்த ஷியா பிரிவினர் யார் தெரியுமா,
நுசைரியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். இவங்க 10 வீதம் தான் சிரியாவில் இருக்கிறாங்க. எத்தனை வீதம்? 10 வீதம். மோசமான கொள்கையுடையவர்கள். பொறுக்கலாம ஈரானே இவங்களை காபிரன்னு சொல்லி வச்சு. ஏ அலி ரதியல்லாஹுன் அவர்கள் கடவுள் மனிதராக அவதரித்தார். இது அவங்களோட கொள்கை. அலி ரதியல்லாஹுன் அவர்கள் கடவுள், அவர் மனிதராக அவதரித்திருக்கிறார். சொர்க்கத்துக்கு வேற விளக்கம், நரகத்துக்கு வேற விளக்கம், தண்டனைக்கு வேற விளக்கம், கூலிக்கு வேற விளக்கம். உண்மையிலே சொர்க்கம் இல்லை, உண்மையிலே நரகம் இல்லை, உண்மையில் கூலி இல்லை, உண்மையில் தண்டனை இல்லை, ஒரு விளக்கம் அது. இந்த மாதிரியான நிலைமை எப்படி யஜூஜ் மௌஜூஜுக்கு அமெரிக்கா யூகே இந்த காதியானியர் விளக்கம் கொடுத்திருக்காங்களோ அந்த மாதிரி விளக்கம் கொண்ட ஒரு குரூப் இது நுசைரியா. அலி ரதியல்லாஹுன் அவர்களை கடவுள் தன்மை என்று சொல்லக்கூடிய இது அவங்களோட அகீதா. இது நம்மளா கற்பனை பண்ணி சொல்றதல்ல, நுசைரியாக்களுடைய அகீதா இது. அப்ப ஷியா பிரிவில் மிக மோசமானவர்கள், குஃபுர்ல ஈடுபடுறவனே குஃபுரை பொறுக்க முடியாம குஃபுர்னு தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் இவர்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க சொன்னால், அரசியல் லாபங்களுக்காக என்ன செய்யறாங்க, ஒன்று சேர்றாங்க. இப்ப எடுத்து பாருங்க, லெபனான், லெபனான்ல தென் லெபனான்ல இருக்கக்கூடிய ஷியா கட்சி எது? ஹிஸ்புல்லா. அதாவது தென் லெபனான்ல இருக்கக்கூடிய ஷியா கட்சி ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லாவுடைய கொள்கை என்ன? ஈரான் கொள்கை. இப்ப இந்த மாதிரி கொள்கை உள்ளவர்களுக்கு சிரியால வந்து உடன்பாடு ஏற்படுமா? ஏற்படாது. ஆனால் ஷியா என்ற ஹெடிங் இது, அதற்கு கீழ் என்ன செய்யறாங்க இவர்கள்? உடன்படுகிறார்கள். இப்படிப்பட்டவன் எப்படி ஆட்சிக்கு வந்தான்? 10 வீதம் தான் பத்து வீதம் தான் இருக்கிறான். அங்க மன்னராட்சி இல்லை சிரியால, அங்க இருக்கிறது ஜனநாயக ஆட்சி தான். 10 வீதம் உள்ளவன் எப்படி ஆட்சிக்கு வந்தான் என்று கேட்டால் கொள்கையை கணக்கெடுக்கல, அதான் விஷயம். அங்க உள்ள மக்களை என்ன செய்யல தெரியுமா? கொள்கையை கணக்கெடுக்கல. கொள்கையை கணக்கெடுக்காமல் பாத் சோசியலிச சிந்தனை வச்சு அவன் பிரச்சாரம் செய்யறான். இவங்க ஓட்டு போட்டாங்க, அவ்வளவுதான். தேவையா இது? இந்த அடிப்படையில் அதாவது ஒரு புரட்சி நடந்துதான் வந்தாலும் மக்களுடைய ஆதரவு என்ன செய்தது அவருக்கு இருந்தது, ஆட்சிக்கு வாராரு. இவர் எது வரைக்கும் இருக்கிறாண்ட? 2000 ஆண்டு வரைக்கும். 70 எடுங்க, 2000 ஆண்டு வரைக்கும். எத்தனை வருஷம் பாருங்க, 2000 ஆண்டு வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறாரு. கொடுமை, எதிர்த்தால் கொடுமை, ஆர்ப்பாட்டம் நடந்தால் கொடுமை. இஹ்வானல் முஸ்லிமீன் இஸ்லாமிய பிரிவு ஹமாத் என்ற இடத்துல ஒரு புரட்சி செய்கிறாங்க அவங்களுக்கு எதிராக. புரட்சி செஞ்சால் சரியா பிழையா அதெல்லாம் இரண்டாவது அம்சம். ஆனால் புரட்சி செஞ்சால் எப்படி ஒரு நல்ல ஆட்சியாளர் நடந்து கொள்ளணும், அப்படி நடந்து கொள்ளாம 40,000 பேரை கொடூரமா கொண்டாங்க. 40,000 பேரை ஏத்துக்கல மாட்டாங்க அறிக்கையில. 40,000 இஹ்வான்களை கொடூரமாக கொலை செய்தார்கள், கொடூரமாக கொன்றார்கள். அதாவது எனக்கு எதிராக வந்தா நாட்டை அழிப்பேன் என்ற கொள்கையில் உள்ளவர்கள். அவர்களுடைய பாரு இஹ்வான், இஹ்வான்கள் யாரு? அகலு சுன்னா பகுதியை சேர்ந்தவர்கள். ஆனால் என்ன செய்வாங்க? அழிப்பதில் நன்மை அவர்களுக்கு, அவர்களுக்கு இவர்களை அழிப்பதில் நன்மை உண்டு என்கின்ற அடிப்படையில் ஒரு புரட்சிக்காக 40,000 பேர் என்ன செய்தார்கள்? கொன்று ஒழித்தார்கள் என்ற வரலாற்றை நாம் என்ன செய்கிறோம் பாருங்க. அப்படிப்பட்ட மோசமான, அதுக்கு பின்னால் எழும்பவே முடியாத அளவுக்கு அநியாயம் என்ன செய்தார்கள்? செய்தார்கள். இதுக்கு பின்னால் இவர் மரணிக்கிறார். இப்போ அடுத்ததாக யார் வராரு? அவருடைய மகன் ஹாஃபித் அல் அசத் வராரு. அசத் ஃபேமிலி இவங்க, அசத் ஃபேமிலி. பஷார் அசதுக்கு அதாவது பின்னால ஹாஃபித் அசதுக்கு பின்னால பஷார் அசத் வராரு. ஹாஃபித் அசதுக்கு பின்னால பஷார் அல் அசத் வராரு. இந்த பஷார் அசதை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர், கண் டாக்டர், என்ன கண் வைத்தியர். அவர் கண் வைத்தியர் மட்டுமல்ல, இராணுவ ரீதியான தளபதியாக என்ன செஞ்சாரு? இராணுவத்தில் கண் வைத்தியராக இருந்து இராணுவ தளபதியாக இருந்தார். தந்தைக்கு பின்னால் ஆட்சிக்கு இவர் என்ன செய்யறாரு? பைஃபோஸாக இராணுவ புரட்சியின் மூலம் என்ன செய்யறாரு? அந்த தலைமைத்துவத்துக்கு வர 2000 ஆண்டுல வந்ததிலிருந்து அநியாயம் தான். என்னதான் மக்களுக்கு ஆட்சியில் வழங்கிட்டாலும் பல அநியாயங்கள், அதாவது யாரை பார்த்த அநியாயம்? இந்த அளவியாவை தூக்கிறதுல, நுசைரியா குரூப்பை தூக்கிறதுலே பெரிய கவனம் செலுத்தினார். அந்த விவசாயி மக்களை எப்படி டெவலப் பண்றது, அவர்களை பெரும் பெரும் அரசாங்கத்துடைய இடங்கள் எப்படி கொண்டு வந்து வைக்கிறது என்று கொண்டு வந்து வைத்தாரு. அமைச்சர் பதவிகள்ல ஓட்டலாம் இல்லை, பைபாசா தானே, எல்லா இடங்களையும் கொண்டு வந்து வைத்தாரு. அநியாயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தது, அநியாயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எல்லாரும் அல் குஃப்ரும் இல்லத்துன் வாஹிதா, இறை நிராகரிப்பு எல்லாமே ஒரே தான். ஆனாலும் மேற்குலகளை ஒன்று நடந்தா பேச்சுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும். மேற்குலகத்துல ஏதாவது ஒரு கொடுமை நடந்தா பேசுறதுக்கு இடம் என்ன செய்யும்? இருக்கும். இந்த கிழக்குலகளை கொடுமை நடந்ததுன்னு வைங்களே, ரஷ்யாலேயோ சைனாலேயோ இங்க நடந்ததுன்னு வைங்களே, பேசுறதுக்கு நாக்கு இருக்காது. பேசுறதுக்கு என்ன செய்யாது? நாக்கு இருக்காது. அந்த அளவுக்கு தான் என்ன செய்வான், ஏதாவது ஒன்று நடந்தது கம்யூனிசத்துடைய கோர முகம் அதுதான், அப்படித்தான் செய்வார்கள். அதனால சிரியா எதை சார்ந்து நிற்குது? ரஷ்யாவை. சிரியா வந்து எதை சார்ந்து நிற்குது? ரஷ்யாவை சார்ந்து நிற்குது. இதனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அநியாயங்களுக்கு மேல் அநியாயங்கள் செய்து ஒரு சின்ன பிரச்சனையில வெடிக்குது. ஒரு பிரச்சனை நடக்குது, அதுல வந்து இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று 2011 மார்ச் மாதம் மக்கள் வந்து கொஞ்சம் போராட்டத்தில் என்ன செய்யறாங்க, இறங்குறாங்க. ஏற்கனவே பல குழுக்கள் உருவாகி ரெடியாக இருந்திருக்குமே,
இப்படி ஒரு பிரச்சனையில வந்து இவனை கீழே வீழ்த்திட்ட வேண்டும் என்று ரெடியாக இருந்திருப்பாங்க. ஒரு பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்கிறது. அந்த பிரச்சனை வெடித்த பின்னால் போராட்டம் தடார்த்தன. அந்த நேரத்தில் தூனிஸ்ல பிரச்சனை, எகிப்துல பிரச்சனை, லிபியால பிரச்சனை, எல்லா இடங்களில் பிரச்சனையே, அதோட சேர்த்து இது என்ன செஞ்சது, இந்த சிரியாவுடைய பிரச்சனை என்ன செய்கிறது, கிளம்புகிறது. அப்ப களத்தில் யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் பொதுமக்கள். யார் இருக்கிறாங்க? பொதுமக்கள் தான் அந்த இடத்துல இவனை வீழ்த்தட்டணும் என்று பாடுபடுறாங்க. 90% அதாவது 70% அகலு சுன்னாக்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு 7-8% கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. மற்றவங்க சாதாரண 1-2%. 10% யார் இருக்கிறாங்க? இந்த நுசைரியா அதாவது ஆட்சியாளருடைய கோத்திரத்தில் உள்ள இந்த ஷியா கொள்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஷியாக்கள் எங்கு இருந்தாலும் அகலு சுன்னாவுக்கு ஆபத்து தான். ஷியாக்கள், ஷியாக்கள் உள்ள எந்த நாட்டில் சுன்னிகள் அமைதியாக இருந்துருக்கிறாங்க, எந்த நாட்டை நீங்க சொல்லுங்க போவோம், ஷியாக்கள் உள்ள எந்த நாட்டில் அமைதியாக இருந்திருக்கிறாங்க? சுபஹானல்லாஹ், ஷியாக்கள் உள்ள சுன்னிகள் உள்ள நாட்டில் ஷியாக்களுடைய அமைதியை நீங்க தெரியணுமா? சவுதி அரேபியாவுடைய கிழக்கு மாகாணத்தை உங்களுக்கு பார்க்கலாம். பம்ஸ் வெடிக்கிறது எதுல? ஷியாக்களுடைய பள்ளியில தான். ஷியாக்களுடைய பள்ளியில தான் இந்த ISIS பிரிவினரால் ஷியாக்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பம்ஸ் வெடிக்கப்படுகிறது. பாதுகாப்பு கவர்மெண்ட் என்ன செய்வான், அங்க போய் இது கொடுத்து அதுக்குள்ள வராம ஹை செக்யூரிட்டி கொடுத்து என்ன செய்கிறது, அந்த இது நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு மட்டும்தான் ஆர்ப்பாட்டம் செய்யற நேரத்தில் கொஞ்சம் வழி என்ன செய்வான், கவர்மெண்ட் விட்டு கொடுப்பான். அந்த லெவலில் அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, இடம் கொடுத்து என்ன செய்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள். ஆனால் பார்க்குற மக்கள் வந்து என்ன செய்வாங்க, இவர்களை டெவலப் பண்ணாமல் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அவன் விவசாயி, விவசாயி பகுதியில் அவன் இருக்கிறான், அதை டெவலப் பண்ணால் விவசாயத்தை அழிக்கணும், அவ்வளோதான், வயல் பகுதி என்ன செய்யணும், அழிச்சிடணும். அந்த மாதிரி வைத்திருக்கிறார்களே தவிர, மற்றபடி நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் சரி, எந்த இடத்துக்கு போனீங்கன்றாலும் ஷியாக்குள் உள்ள பிரதேசத்தில் அகலு சுன்னா நிம்மதியாக இல்லை. யமனை எடுங்க நிம்மதியாக இல்லை, ஈராக் எடுங்க நிம்மதியாக இல்லை, சிரியாவை எடுங்க நிம்மதியாக இல்லை, ஈரானை எடுங்க நிம்மதியாக இல்லை. இதுதான் அந்த நிலைமை. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த புரட்சி வெடிக்குதான். பஷார் அல் அசதை பொறுத்த வரைக்கும் அலவியா நுசைரியா தரிக்கா கொண்டவன், எதிர்க்கிறவன் யாருன்னு கன்ஃபார்ம் பார்த்த யாரு, அகலு சுன்னாதான். எதிர்க்கிறவங்க யாரு, மிக்ஸ்ட் அல்ல, தெளிவாக அகலு சுன்னாதான். இதற்கு எதிராக என்ன ஆயுதத்தையும் அவன் பயன்படுத்த தயார். டோட்டல் சமுதாயத்தை அழிப்பதற்கு அவன் தயார். தண்ட ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த எல்லா கொடுமைகளையும் அவன் செய்வதற்கு தயார் என்ற கொள்கையில் உள்ளவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கொள்கை தான் அவனை என்ன செய்கிறது, இயக்குகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மக்கள் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு புரட்சியில் இறங்குறாங்க. ஃப்ரீ சிரியன் ஆர்மி, அதான் மக்கள், மற்றவங்கெல்லாம் வேறு வேறு. ஃப்ரீ சிரியன் ஆர்மி என்று சொல்லி அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, ஜெய்ஷுல் ஹுர் அப்படி என்ற பேரில் மக்கள் திரண்டிருந்து என்ன செய்யறாங்கன்னா, ஆங்காங்கே ஒருமுகப்படுத்தப்பட்டில்லை, பெரிய பிளான் அவங்ககிட்ட இருக்காது, ஆட்சியாளர் எப்படியாவது என்ன செய்யணும், கீழே போடணும் என்ற அடிப்படையில் ஜனநாயக புரட்சி மாதிரி நடக்குது. இது எப்படி அடக்கணும், கண்ணீர் புகை விட்டு அடக்குவாங்க, மக்களை ஓட வைப்பாங்க, தடைகளை போடுவாங்க, பெரியரை போடு, இப்படி தான் நடக்கும். அப்படியெல்லாம் அவன் செய்யலை. என்ன செய்யறான்னு சொன்னால், ஆயுதங்களை பயன்படுத்துகிறான். எப்படி ஆயுதங்கள் தெரியுமா, நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, உயிரோடு விடுவதில்லை என்கின்ற அடிப்படையில் உள்ள ஆயுதங்கள். ஆரம்பமாக ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவங்களை அடக்காம, எப்படி இந்த சைனால நடக்குதோ, எப்படி ரஷ்யாவில் நடக்குதோ, அதுபோல நிராயுதபாணி மக்களுக்கு என்ன செய்யறாங்க, ஆயுதங்களை பயன்படுத்தி மக்களை கொல்றாங்க. கொத்து கொத்தாக என்ன செய்யற, ஒரு புள்ளி விவரம் சொல்லுவேன், பார்த்தா கண்ணீர் வரக்கூடிய ஒரு புள்ளி விவரம், 2013 எடுக்கப்பட்ட புள்ளி விவரம். அந்த அளவுக்கு அநியாயம் நடக்குது. அநியாயம் நடக்கிற இந்த காலகட்டத்தில் தான் இன்னொரு குழு என்ன செய்கிறது, போராட்டத்துக்கு இறங்குது. அதான் என்ன, ஜபஹத்துன் நுஸ்ரா. ஜபஹத்துன் நுஸ்ரா என்று சொல்லி உதவி படை பிரிவு என்று சொல்லி ஒன்று இறங்குது. இவர்களுக்கு இவங்களுக்கு இடையில எந்த முரணுரிக்கல என்ன செய்யற, அவங்க ஒரு கோடத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். இது யார், இவங்களோட பின்னணி என்ன, இவர்களுடைய நோக்கங்கள் என்ன என்பதெல்லாம் விரிவாக ஆய்வு செய்வதற்குரிய அளவில் நாங்கள் என்னது இல்லை. அப்படி சொன்னாலும் உண்மையை 100% என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஜபஹத்துன் நுஸ்ரான் அடுத்த பிரிவு என்ன செய்யுது, இறங்கி போராடி கொண்டிருக்கிறது. இதோட சேர்ந்து ஃப்ரீ சிரியன் ஆர்மியில சூபிக்காரர் இருக்கலாம், சுன்னி உள்ளவர் அதாவது அகலு சுன்னா தௌஹீதோட சேர்ந்தவர் இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம். ஏன்னா ஆட்சியாளர், கொடுமையான ஆட்சியாளர் வீழ்த்தப்பட வேணும், அதுதான் அவன போராட்டம். வீழ்த்தி தான் சப்ஜெக்ட் முடிஞ்சு, நல்ல ஒரு ஆட்சியாளர் வரணும், அவ்வளவுதான், வேற இது இல்லை. ஜபஹத்துன் நுஸ்ரா போராடிக்கின்றது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் திடீரென ஒரு அறிவிப்பு வருது, என்ன, ISIS. இவங்க முன்னே அதாவது பல அநியாயங்களுக்கு மத்தியிலும் பல கொடுமைகளுக்கு மத்தியிலும் முன்னேற்றம் இருந்தது, என்ன இருந்தது, முன்னேறி கொண்டே போய்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வெளியாகியவர்கள் தான் இந்த ISIS என்று சொல்லப்படக்கூடிய தாயிஷ், தௌலத்துல் இஸ்லாம் ஃபிஷாமி வல் இரா ஃபில் இராக்கு வஷாம் என்ற பெயரில் ஒரு பிரிவு என்ன செய்கிறவர், அதாவது சிரியாவிலும் ஈராக்கிலும் இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய நாடு என்ற பெயரில் உருவாகுது.
அபு முஸ்அப் ஸர்காவில இருந்து இப்போ வந்து அபூபக்கர் அல் பக்தாதி வரைக்கும் இந்த அவரை என்ன செய்யறாரு, இப்ப ஹலீஃபா அவரை பிரகடனப்படுத்துறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஜபஹத்து நுஸ்ரான்னு சொல்றாங்களே, நான் சொன்ன இப்ப சிரியால போராடுறாங்க, அவர்கள் இவர்கள் இப்படி இருந்தவங்க, அவர்கள் இவர்களும் இப்படி இருந்தவர்கள். அதுக்கு முன்னால இந்த ஐஎஸ்ஐஎஸ் யார் என்று சொன்னால், ஈராக்ல சதாம் ஹுசைனுடைய அந்த பிரச்சனைக்கு அதை ஒட்டி அதோடு தொடர்ந்து போராடி கொண்டிருந்தவர்கள் ஷியாக்களுக்கு எதிராக, ஷியாக்களுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தவர்கள் தான் இந்த ஐஎஸ்ஐஎஸ். இதுல என்ன நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இப்படி போராடி கணிக்கிறாங்களா, இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா அல் கைதாவுக்கு பய செய்திருந்தார்கள். யாரு இந்த ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய இவங்க வந்து ஆரம்பத்தில் இருந்தது எப்படி என்று சொன்னால், அதாவது ஒரு வேறொரு பேரில் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க, இவங்க வந்து அல் கைதாவுக்கு பய செய்திருந்தாங்க. ஜபஹத்து நுஸ்ராவோட சேர்ந்து என்ன செய்தார்கள், சிரியால போராடிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன நோக்கம் வந்ததோ தெரியாது, பிரிந்தார்கள். பிரிந்து இஸ்லாமிய ஆட்சி அறிவிச்சாங்க. இப்போ ஜபஹத்து நுஸ்ராவுக்கும் ஃப்ரீ ஆர்மியும் அவங்களோட நோக்கம் என்ன, இஸ்லாமிய ஆட்சி அல்ல, சிரியால கொடுங்கோலர் ஆட்சியை நீக்கி நல்ல ஆட்சியை கொண்டு வந்ததோட முடிஞ்சுது. இப்போ பிரிஞ்சவங்களோட நிலைமை அதல்ல, உலகம் உள்ள என்ன செய்யணும், இஸ்லாமிய ஆட்சி கொண்டு அபூபக்கர் அவர் அந்த அவர் தான் என்னது ஹலீஃபா என்பது தான் இந்த இலக்கு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா விரிவாக ஆரம்பிக்கிறார்கள். இவர்கள் யார், இவர்கள் யார் என்கின்ற பகுதி வந்து கொஞ்சம் நீண்ட ஒரு பகுதி, ஆனால் சுருக்கமாக ஒன்றை சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நான் வருகிறேன். என்னோட நோக்கம் சிரியா. இவர்கள் யார் என்ற பகுதியில் கொஞ்சம் பேர் கதை எழுத ஆரம்பிச்சுக்கிறாங்க. இவருடைய பின்னணி யூத பின்னணி, இவருடைய பின்னணி யூத பின்னணி. சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா நீங்கள் ரிசர்ச் பண்ணாங்களே, யூதர்லாம் பேச முடியும். ரசூலாவோட மனைவி சஃபியா ரதியல்லாஹு அன்ஹாங்களே, அவங்கள ரிசர்ச் பண்ண அடுத்த யார், யூதனுடைய மனைவி தானே, அப்போ அவங்களோட வாப்பா யாராக இருப்பாங்க, யூதன் தான். அதை வச்சு சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா மோசமானு சொல்லலாமா? நான் இது சொல்லுவதற்கு காரணம், ரிசர்ச்சை வந்து என்ன செய்யக்கூடாது, கெட்ட பெயரை நாங்கள் கொடுப்பதற்காக வேண்டி அநியாயமான என்ன செய்யக்கூடாது, ரிசர்ச் பண்ணக்கூடாது. உண்மையை சொல்ல போனால் இவர்கள் கேடுகட்டவர்கள், அதில் சந்தேகம் கிடையாது. இவர்கள் வழிகட்டவர்கள், அதில் சந்தேகம் கிடையாது. ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கு என்ன செய்யலை, போராடல, அதிலே சந்தேகம் கிடையாது. ஆனால் இவர்கள் யார் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், நோக்கத்தால் பிழையானவர்களான்னு கேட்டால் இல்லை. நோக்கத்தால் என்னது, அமெரிக்கா வந்து இங்கே களத்தில் விட்டவர்களோ யூதர்கள் களத்தில் விட்டவர்களோ அல்ல. அமெரிக்கா வந்து அவர்களை விட்டு வைத்திருக்கிறான் ஒரு நலவுக்காக. அவர் என்ன செய்ய, இங்கே வந்து தனக்கு எதிராக இருந்தால் விடுவானா, விடமாட்டான். இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்குது, ஏன்னா அவனால் செய்ய முடியாது, என்ன செய்கிறது, இங்கே நடப்பதால் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறான். என்ன நடக்குதுன்னு கேளுங்க. இந்த ஈராக்குடைய யுத்தம் நடந்து இது இதுதான் சொல்லப்படுகின்ற கருத்துக்களிலே பொருத்தமான கருத்து என்பதனால் அதை சொல்கிறேன். யாராவது அதை பேச விரும்பினால் பேசலாம் தாராளமாக. என்ன என்று சொன்னால், இப்போ சிரியாவுடைய இந்த புரட்சி முன்னேறிக்கின்ற போகுது. புரட்சி முன்னேறினா எல்லாருக்கும் ஆபத்து தான், எல்லாருக்கும் ஆபத்து தான். அப்போ ஈராக்குடைய யுத்த நேரத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் யாரு, இவர்கள். ஏன்னா அங்கே யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்கள அமெரிக்கா அடக்கினானா இல்லையா, அடக்கி எங்கே போட்டான், அபு ஹரீப் சிறைகள், அந்த சிறையில் எல்லாம் போட்டிருந்தான். இவர்கள்லாம் யார், இஸ்லாமிய ஆட்சிக்காக ஈராக்கில் போராடி கொண்டிருந்தவர்கள். அவங்கள கொண்டு போய் போட்டாச்சு, சிறையில் இருக்கிறாங்க, பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. சிரியாட புரட்சி வளர்ந்துட்டு போகுதா, அமெரிக்காவுக்கு தெரியும் இவங்களோட கொள்கை என்னண்டு, சிறையில் இருக்கிறவங்களோட கொள்கை என்ன, இஸ்லாமிய ஆட்சி என்ன செய்யணும், உருவாக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் பையத்து செய்யலோ அவங்களாம் யாரு, முருத்ததெல்லாம் என்ன செய்யணும், கொல்லணும். இது அவங்களோட கொள்கை. சிரியாவுடைய அந்த, அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலைகளுடைய பாதுகாப்பு தளர்த்தப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட டைமில் பாதுகாப்பு தளர்த்தப்பட்டால் எப்பையும் கைதி ஓடுவதற்கு தான் என்ன செய்வான், ட்ரை பண்ணிக்கின்றிருப்பான். பாதுகாப்பு தளர்த்தப்பட்ட நேரத்தில் சிறையை உடைச்சிட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு பெரும் 3000 லட்சத்து பேருக்கு மட்டும் என்ன செய்கிறாங்க, சிறையிலிருந்து வெளியே வராங்க. சிறை பாதுகாப்பு தளர்த்தப்பட்டது, திட்டமிடப்பட்டது அப்படின்றாங்க. வெளியே வந்துட்டாச்சு, வெளியே வந்தால் இவங்க இயல்பு என்ன, இஸ்லாமிய ஆட்சி அறிவிக்கிறது தான். அப்போ தான் திடீர்னு களத்துக்கு யார் வராரு, அபூபக்கர் அல் பக்தாதி வராரு, ஹிலாபத்தை அறிவிக்கிறாரு. அந்த இடத்துல இந்த வையத்து செய்யப்படுகிறது போகுது. அப்போ அமெரிக்காவுக்கு, அமெரிக்காவுடைய எத்தனையோ ஆயுத கிடங்குகள் எங்கே இருக்குது, ஈராக்கில் இருக்குது, பாதுகாப்பாக எனது வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் லேசாக உடைக்கிறான், லேசாக உடைக்க கொடுக்குறான், லேசாக உடைப்பதற்கு என்ன செய்கிறான், கொடுக்குறான். அதனால தான் நவீன ரகம் 2015 வந்த ஆயுதம் அவனோட கையில் என்ன செய்யும், இருக்கும். எல்லாமே எடுப்பதற்கான எல்லா வாய்ப்பும் அவனுக்கு கொடுக்கப்படுது. ஏண்டா, அவன் முதலாவது ஷூட் பண்ண போகிறது முஸ்லீமை தான், அவன் முதலாவது ஷூட் பண்ண போகிற யாரு, முஸ்லீமை தான் ஷூட் பண்ண போகிறான். எல்லா விதமான தளர்த்தப்பட்ட ஹிலாபத்தை அறிவிக்கிறாங்க. அறிவிச்சுட்டு நேரம் எங்கே, முதலாவது ஈராக்குள்ள முக்கியமான பகுதிகளை பிடிச்சி சிரியாக்குள்ள என்ன செய்கிறாங்க, என்ட்ராகிறாங்க. முதலாவது சிரியாவுக்குள்ள என்ட்ராகினா இவர்களை எதிர்க்கக்கூடியவராக யார் இருப்பாங்க தெரியுமா, ஜபஹத்து நுஸ்ரா ஃப்ரீ ஆர்மி. ஏன்னா அவங்க ஒரு நோக்கத்தோடு போய்கிட்டிருக்கிறாங்க, இவர்கள் தான் அவங்களை எதிர்ப்பாங்க. இப்போ இவருடைய பாயில் அவர்கள் முருத்ததா இல்லையா, முருத்தத் என்பதனால என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஜபஹத்து நுஸ்ராவுடைய முக்கியமான தலைவர்களெல்லாம் பிடிச்சி மரண தண்டனை, யாரு,
ஐஎஸ்ஐஎஸ் ஏன் இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக உள்ளவர்கள், ஃப்ரீ ஆர்மியில் உள்ள முக்கியமான தலைவர்கள்லாம் பிடிச்சி மரண தண்டனை, மரண தண்டனை பப்ளிக்காக என்ன செஞ்சாங்க, கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதுதான் அமெரிக்காவுக்கு வேண்டியது. இவன் அவன் உருவாக்கல, ஆனால் இவன் கொள்கையை யூஸ் பண்ணின அவ்வளோதான். அவன் யாரையும் என்ன செய்யலை, உருவாக்கல. இந்த ஹவாரிஜ் கொள்கையை லேசாக யூஸ் பண்ணலாம், எதில் யாருக்கு எதிராக என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். ஒத்தம் பிரச்சாரம் செஞ்சால் நல்ல மக்களை இலங்கையிலேருந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், அழிச்சிடலாம். இந்த விஷயத்தை பிரச்சாரம் செஞ்சால் நல்ல நல்ல இளைஞர்களை, நல்ல நல்ல குடும்பத்தை, நல்ல நல்ல இடங்களை என்ன செய்யலாம், இதை பிரச்சாரம் செஞ்சு விட்டேன்னு வைங்களேன், எல்லாரும் இழக்கலாம். அந்த கொள்கை, அந்த கொள்கைக்கு இப்போ அமெரிக்கா வந்து இலங்கையில் முஸ்லீம்களுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கணுமா, அவன் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, ஐஎஸ்ஐஎஸ் பிரச்சாரத்துக்கான வழிகளை திறந்து விடணும். அவனே திறந்து விடுவான் பிரச்சாரம் செய்வதற்கான உரிமை, பேசலாம். ஏன் விளைவு என்ன நடக்கும், இங்கிருந்து நாலு பேர் போயிடுவாங்க அவ்வளோதான். அதுக்கான வழி அவனே திறப்பான். திறந்ததுனால ஜெய்ஷுல் ஹுர், ஃப்ரீ ஆர்மி, ஜபஹத்துன் நுஸ்ரா என்று சொல்லக்கூடிய இந்த அனைத்து பிரிவினர் உள்ள முக்கியமான தலைவர்களை பிடிச்சி பிடிச்சி என்ன செய்யறான், மரண தண்டனை போடுறான். இப்போ என்ன நடக்குது தெரியுமா, சிரியால அங்கோட யுத்தத்தோட சேர்த்து ஐஎஸ்ஐஎஸ்க்கும் இவங்களுக்கு சண்டை, ஃப்ரீ ஆர்மிக்கும் ஜபஹத்துன் நுஸ்ராவுக்கும் ஃப்ரீ ஆர்மிக்கு இடையில சண்டை, உள் சண்டை. இந்த கல நிலவரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா குழப்பமாவே இருக்கும். அந்த மாதிரி சண்டை ஒன்று உள்ளுக்கு என்ன செய்யுது, போய்கொண்டிருக்கிறது. அங்க பிடிக்கிறதெல்லாம் கைதியாக என்ன செய்யறான், கொண்டு வர ஏன்னா அவங்களாம் முருத்ததுகள், காவிர்கள், அவர்கள்லாம் கனிமத்து சொத்தண்ட பேரில் என்ன செய்கிறது, ஆட்சி பரவி கொண்டிருக்கிறது. இந்த டைமில் நைஜீரியா அழைக்கக்கூடிய போக்கோ ஹராம் அறிவிக்குது, நாங்கள் ஐஎஸ்ஐஎஸோடு இணைந்து கொள்கிறோம், ஐஎஸ்ஐஎஸோடு இணைந்து கொள்கிறோம். இங்கே கொஞ்சம் பேர் ஃபேஸ்புக்கில் இலங்கைக்கும் நாம் வருவோம், அறிவில்லாத தனமாக இல்லையா, இலங்கைக்கும் நாம் வருவோம் அப்படின்னு போட்டிக்கிறாங்க. இஸ்ரேலை அழித்து ஒழிப்போம் இதெல்லாம் போட்டோடனே வீர வசனம்னு நினைக்கிறாங்க. நம்ம இப்படி இதை வந்து ஏற்கனவே ஒரு தடவை விளங்கப்படுத்தினோம், விளங்கப்படுத்தின ஒரு சிலர் குறிப்பு, நீங்கள்லாம் பிபிசியையும் இந்த அதாவது இந்த சிஎன்என்னையும் இதையும் பார்த்து விட்டு பேசுகிறீர்கள், அப்போ உங்களுக்கெல்லாம் வகை வந்தால் பேசுகிறாங்க, இவர்களுக்கெல்லாம் நேரடியாக வகை இவர்கள் யார் தெரியுமா என்று வகை வந்தால் பேசுகிறாங்க, எல்லாம் அதை பார்த்தா பேசுகிறாங்க. உங்களுக்கான தனி மீடியாலாம் யாரும் இல்லை, சும்மா மக்க யாராவது ஏமாறுவாங்கன்னு அவனுக்கு விட்டு பார்க்கறது, திருப்பி கேட்டானே அவனு முன்னால் நிற்கிறது இல்லை, யாரும் நிற்க மாட்டாங்க. மீடியா வைத்து பத்திரிகை வைத்து நடத்துகிறவர்களாக இருந்தாலும் சரி, முன்னால் நின்று பேசுகிறோன்னு சொன்னால் பேச மாட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, என்ன புரிந்து கொண்டோ, இதுவெல்லாம் போலியாக திட்டமிடப்பட்டு நடத்தப்படுகிறது. இப்போ உள் சண்டையை உருவாக்கிட்டானா, என்ன கேட்குறாங்க தெரியுமா, அமெரிக்கா வராமிக்கிறானே, எங்களில் கொஞ்சம் ஏமாளிகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அமெரிக்கா கூட பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, விட்டு வச்சிருக்கிற உங்களுக்குள்ளான சண்டைப்பா போட்டும், கொஞ்சம் காலம் போனால் நீங்களே அடிச்சுட்டு செத்த போகிறவு. இஸ்ரேலில் கை வைக்கிற அளவுக்கு இவன் கொள்கை வளர்ந்தா, இப்போ இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் அந்த இஸ்லாமிய ஆட்சி என்ற இதில் போய் இஸ்ரேலில் கை வைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்தா கொஞ்சம் ஒரு பம்சை போட்டு தட்டி முடிச்சிடுவான் அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இன்னொரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் விளங்கி உங்களுக்கு. இன்னொரு அஞ்சு தாலிபான் சொந்த நாட்டில் எதுக்கு வச்சிருந்தான், ரஷ்யா பிரச்சனையை முடிக்கிறதுக்கு வச்சிருந்தான். அவன் நல்ல நோக்கம் கொண்டவங்க தான். தாலிபான் வந்து தண்டை ஆப்கானிஸ்தான், உலகம் ஃபுல்லாக இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர நினைக்கல, ஆப்கானிஸ்தான் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னு பாடுபட்டான். அவனை எதுக்கு யூஸ் பண்ணான், ரஷ்யாவை அடிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் காலத்துக்கு முடிஞ்ச உடனே இதை முடிக்கணும், இப்போ அதுக்காக ஒரு திட்டத்தை போடாச்சு, குழந்தை இறங்கிட்டாச்சு, ஆப்கானிஸ்தான் முடிஞ்சுது. இதை என்ன செய்வானா, ஒவ்வொரு இடத்துலையும் செய்வான். இப்போ அதில் ஒன்று தான் இது, எது இந்த மாதிரி இடம் என்பதை புரிந்து, இப்போ சிரியாவில் என்ன நடக்குது இதுதான். இப்போ இந்த பிரச்சனையை ஓட விட்டுருக்கிற என்னத்துக்குன்னு சொன்னால், மிடில் ஈஸ்ட் நிம்மதியாக இருக்கக்கூடாது, மத்திய கிழக்கில் என்ன செய்யக்கூடாது, நிம்மதி வரக்கூடாது. உங்களோட முழு யோசனையும் என் பக்கம் தேவை இருக்க வேண்டும், உங்களோட முழு யோசனை என்ன செய்யணும், என் பக்கம் தேவையுள்ள ஒரு யோசனையாக இருக்க வேண்டும். பிளான் பண்ணி திட்டமிடப்பட்டு என்ன செய்யுது, நடந்து கொண்டு போகுது. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள், சிரியா புரட்சியெல்லாம் தலைகெல்லாம் முடிஞ்ச பின்னால் அழகாக வந்திறங்கி தொடச்சி முடிச்சிருவாங்க, அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி முடிச்சிருவாங்க, அது கன்ஃபார்மாக என்ன செய்யும், நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி இதில் வேறு எதுவுமே கிடையாது, வேறு எதுவுமே. சில பொழுது இப்படி ஒரு ஆட்சியை அறிவித்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சில பொழுது இதை நம்பி செய்யக்கூடியவர்களாக அவங்களுக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம், ஆனாலும் இறைவன் உதவி வரலாம் நம்பியில் என்ன செய்யலாம் அவர்கள் செய்து கொண்டு போகலாம். ஹவாரிஜிகளை பொறுத்த வரைக்கும் ரசூலா ஒன்று சொன்னாங்க, ஹவாரிஜி ஆட்சிக்கு எதிராக கிளம்பி முஸ்லீம்களை ஒன்று திரட்டி ஆளக்கூடியவர்களை பற்றி ரசூல் சலா ஒரு விஷயம் சொன்னார்கள். என்ன விஷயம் தெரியுமா, பார்த்தா நீங்க போய் சேர்ற மாதிரி தான் இருப்பாங்க, நான் ரசூலாங்க நீங்க போய் சேர்ற அமைப்பில் தான் அவர்கள் இருப்பார்கள் என்று ரசூலாங்க சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க ரசூல் சலா அலுவலாம் அவர்கள், இப்படிப்பட்ட மக்கள் எப்படி இருப்பாங்க சொன்னால், ஹுததா உல் அஸ்னான் சுஃபஹா உல் அஹ்லாம், சிந்தனை தெளிவற்றவர்களாகவும் இளைஞர்களாகவும் இருப்பார்கள். இரண்டாவது என்ன, தஹ்தக்கிருன சலாத்தக்கும் மா சலாத்தியும், உங்களோட தொழுகையை ஒப்பிட்டு அவங்களோட தொழுகையை ஒப்பிட்டு என்ன சொல்லுவீங்க தெரியுமா, நபித்தோழர்கள் நாங்கள்லாம் என்ன தொழுகிறோம்னு சொல்லிக்கொள்வாங்க. யார் சொல்லுவார்கள், நபித்தோழர்கள். பிதுகத்து தொழுகையை பார்த்து நபித்தோழர்கள் உங்களெல்லாம் எப்படி தஸ்பீ தொழுகிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எதை பார்த்து சொல்லுவாங்க, சுன்னத்தான தொழுகை முறையாக நடக்கிற நேரத்தில் நாங்கள் தொழாத அளவில் இவங்க தொழுகிறாங்களேன்னு தான் நினைப்பாங்க.
அன்புள்ள சகோதரர், தஹ்தகிரூன சலாத்த கும்மா சலாத்தியும் வசியாம கும்மா சியாமியும், அவர்களுடைய நோன்போடு உங்களோட நோன்பை ஒப்பிட்டு நீங்கள் என்ன செய்வீர்கள்? குறைபட்டுக் கொள்வீர்கள். யுஹாரிபூன அஹ்லல் இஸ்லாம், முஸ்லிம்களோடு போராடுவார்கள். வயதவுன அஹ்லல் அவுதான், சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள். அவங்களோட முழு யுத்தம் யாரோட இருக்கும்? முஸ்லிம்களோட இருக்கும். பார்த்த அழகான கவர்ச்சியான வார்த்தையை பேசுவார்கள். யகூலூன மின் கௌலி கைரில் பரியா, மிகச்சிறந்த வார்த்தை பேசுவார்கள். மிகச்சிறந்த வார்த்தை என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். முஸ்லிம்களோடு போராடுவார்கள், காவிர்களை விட்டு விடுவார்கள் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. நான் அவர்களது காலத்தை அடைந்தால், ஆது சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தது போல நான் அழிப்பேன். ரசூல் சொன்னாங்க, ஃபக்துலுஹும் ஃபஇன் ஃபீ கத்லிஹிம் அஜ்ரா, அவர்களை நீங்களும் அழித்து விடுங்கள், அவர்களை கொல்வதில் உங்களுக்கு நன்மை உண்டு. இஸ்லாமிய ஆட்சிக்கு ரசூலுல்லாஹி என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். புகாரி இந்த செய்தியை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன? அவர்கள்ட்ட எப்பையும் மார்க்கத்தில் ஒரு இறுக்கமான போக்கு இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு வராங்க ஒரு பெண்மணி, என்ன பெண்கள் மாதாவிடாய் வந்தா தொழுகையை கதா செய்ய தேவையில்ல, நோம்ப மட்டும் கதா செய்யணும், என்ன இதுன்னு கேட்டாங்க. ஆயிஷாரெல்லாம் விளக்கம் சொல்லும் போது என்ன கேட்டாங்க தெரியுமா? நீங்க ஹவாரிஜான்னு கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? நீங்க ஹவாரிஜிகள் இருந்து வாரீங்களா? ஹரூரியான்னு கேட்டாங்க. ஏன் எப்படி கேட்டாங்க? இந்த இருக்க போக்கு யார்கிட்ட இருக்கும்? அவர்களிடம் தான் இருக்கும் இந்த போக்கு. அதாவது அல்லாஹ் தஆலா ஒன்று விதிவிலக்கு கொடுத்தீங்கன்னா போகாம அதையும் செய்யணும் என்ற போக்கு யார்கிட்ட இருக்கும்? அவர்கள்ட்ட தான் என்ன செய்யும், இருக்கும் என்பதனால் அப்படி கேட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு தவறான விஷயம். சரி, இந்த மாதிரி சிந்தனைக்கு இளைஞர்கள் கவரப்பட யார் காரணம்? அகீதாவை விட இஸ்லாமிய ஆட்சியை முற்படுத்தி பிரச்சாரம் செய்யக்கூடிய அமைப்புகள். எப்போ பார்த்தாலும் அவனுக்கு அகீதா தெரியாது, நோன்பை தெரியாது, ஜக்காத்தை தெரியாது, ஹஜ்ஜை தெரியாது, ஃபிக்ஹை தெரியாது, சுன்னாவை தெரியாது. எப்போ பார்த்தாலும் எதை படிச்சு கொடுக்குற தெரியுமா? இஸ்லாமிய ஆட்சியை இலக்கு. பார்த்தீர்களா உஸ்மானிய கலாபத், பார்த்தீர்களா அப்பாசிய கலாபத், அவனுக்கு அகீதா இன்னும் படிக்கலை. அவனுக்கு என்னது சுன்னாவை பத்தி தெரியாது, குடும்ப வாழ்க்கை ஒழுக்கங்கள் தெரியாது, அதையும் நாம் வைத்திருக்கிறோம். ஆனா அவன தலையில நீ எதை வச்சுக்கிறாய்? இதைத்தான் வைத்திருக்கிறாய். இந்த சிந்தனை போக்கு வளர்ந்து 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 அவன் என்ன நினைக்கிறான்டா? தாயை விட, தந்தையை விட, சொந்த பந்தங்களை விட, எல்லாவற்றையும் விட நம்ம எங்க போறது நல்லது? அங்க போறதுதான் நல்லது என்ற சிந்தனையை வளர்த்து விட்டவர்கள் யார்? அந்த அமைப்புகள் இந்த விஷயத்தை என்ன செய்யணும்? யோசிக்க வேண்டும். ஒரு அதாவது இஸ்லாமிய கிலாபத் என்பது மிக முக்கியமான ஒரு அத்தியாயம், யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் இஸ்லாமிய கிலாபத்தின் பேரை கூட சரியாக புரிந்து கொள்ள முடியாதவனுக்கு, அகீதாவை பற்றி சரியான தெளிவில்லாதவர்களுக்கு, நம்ம யாராவது அகீதா கிளாஸ் நீங்க எடுத்து பாருங்க, ஒரு அகீதா தஹாவியாவை அகீதல் வாசித்தியா எடுத்து பாருங்க. ஒரே பார்த்தாலும் அகீதா தஹாவியா வாசித்தியா மாணவர்கள் படிச்சு படிச்சு டைம் வேஸ்ட் பண்றாங்க. அப்ப என்ன படிச்சு கொடுக்கணும்? அப்பாசிய கிலாபத், உஸ்மானிய கிலாபத், இதுதான் படிச்சு கொடுக்கணும் என்ற அமைப்புல தான் என்ன செய்யறாங்க, நடந்து கொடுறாங்க. நீங்க பாருங்க, அந்த மாதிரி இளைஞர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கிய வரலாற்று டேட் பாடம் இருக்காது. 1924 இஸ்லாமிய ஆட்சி வீழ்ந்த மட்டும் என்ன செய்யும் பாடம் இருக்கும், கமாலாத்தா துருக் பாடம் இருக்கும், பாடமாய் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான சிந்தனை போக்கால தான் இந்த இளைஞர்கள் ஆட்சி என்ற பேர்ல ஈராக்ல செஞ்சாங்க. இந்த மாதிரி போய் சேரக்கூடிய நிலைமை என்ன செய்து வந்தது? இது ஒன்று ரெண்டு, இது தொடர்வதற்கு இவர்கள் தான் காரணம். இந்த மாதிரியான சிந்தனை போக்கை போட்டு அவர்கள்ட்ட நுழைத்து வளர்த்து விடுவதுதான் காரணம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அன்புள்ள சகோதரர்களே, இப்ப கல நிலவரம் தலைகீழாக பிறழ்வதற்கு யார் காரணம் என்றது இப்ப நீங்க என்ன செய்வீங்க? இதன் மூலம் சுருக்கமாக உங்களுக்கு என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். ஆனா அந்த இளைஞர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கணும்? இந்த மாதிரி போராடுறாங்களே, நல்ல எண்ணம் உள்ளவர்கள் தான் அங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் வழிகட்ட கொள்கையும் சரியான வழிகாட்டலும் இல்லாதவர்கள் கிட்டத்தட்ட இந்த ஏத்தால ஜமாத் மாதிரி. எப்படி கிட்டத்தட்ட? அவங்கள்ட்ட ஆயுதம் இல்லை, அவன்கிட்ட ஆயுதம் இருக்கு, இவ்வளவுதான். அவர்கள்ட்ட ஆயுதம் இல்லை, இவர்களிடத்தில் என்ன செய்கிறது? ஆயுதம் இருக்கிறது, இவ்வளவுதான். அங்க ஆயுதம் இல்லாமலே கனிமத்தண்ட பேர்ல எங்கேயோ போய் காப்பேற ரூம்ல எல்லாம் பாஞ்சாங்க. எங்க ஏத்தால பாஞ்சு போலீஸ்ல அகப்பட்டு பெரும் சிக்கலாயினவர் தான் அந்த கனிமத்து கேச விட்டார்கள். ஆனா அது மாதிரி ஆயுதம் இருக்கிறதுனால என்ன செய்யறான், பெரும்பெரும் ஆயுதத்துக்குரிய சந்தர்ப்பம் கொடுத்து சர்வதேச அரசியல் அவனை நடமாட விட்டுக்கிறதுனால இது போய்கொண்டிருக்கிறது. தேவையான டைம் அதை கட் பண்ணிடுவான், தேவைப்பட்ட என்ன செய்வான், அதை போடுவான். இதுதான் அந்த இடத்துல என்ன செய்கிறது, நடந்து கொண்டிருக்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, இது ஒரு புறம். இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு நல்ல ஆட்சியாளர் ஆட்சி இஸ்லாம் ஏன் தெரியுமா ஆட்சிக்கு எதிராக கிளம்ப வேணான்னு சொல்லுது? ஆட்சிகளுக்கு எதிராக நீங்கள் கிளம்ப வேண்டாம் என்று சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல்ல ஆட்சியாளர் ஆட்சியில் இருந்தால் அவர் உங்களை ரத்தம் சிந்த விரும்ப மாட்டார். நீங்க ஏதோ ஒரு குத்தத்தை கண்டு ஆட்சிக்கு எதிராக கிளம்பிக்கணுவீங்க, உங்களை ரத்தம் சிந்த அவர் விரும்ப மாட்டார். அதனால என்ன நடக்கும்? அவருடைய ரத்தம் போயிடும். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் உதாரணம். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் மக்கள் எல்லாம் புரட்சி செஞ்சு என்னை வீழ்த்த வருகிறார்கள் என்று விளங்கிய பின்னாலே மக்களுக்கு யுத்தம் தொடர்க்கு ஒரு வார்த்தை சொல்லி தான் என்ன செஞ்சிருப்பாங்க, பெரும் யுத்தம் நடந்திருக்கும். அவர் சொல்லல. ஏன் சொல்லல? மக்கள் ரத்தம் சிந்தப்படக்கூடாது, அந்த புரட்சி வந்து தவறு. ஆனா ரத்தம் சிந்தப்படக்கூடாது, அவருடைய உயிர் என்ன செஞ்சது போனதை பார்க்கிறோம். அதே நேரம் கெட்ட ஆட்சியாளராக இருந்தால்,
ஆட்சி செய்கின்றவர் கெட்ட ஆட்சியை, நீங்க எப்படி கிளம்பினாலும் ஆபத்து. கெட்ட ஆட்சியாளராக இருந்தால் உங்களுடைய எவருடைய உயிருக்கும் பெருமதி அவன்கிட்ட இருக்காது. அத்தனை பேரும் அழிஞ்சு நாசமாக போகக்கூடிய அமைப்புல தான் கொடுமை நடக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, 2013 இந்த பஷார் அல் அசத் இந்த புரட்சியை அடக்குவதற்காக செய்த ஒரு பட்டியலை சொல்கிறேன் சகோதரர்களே. மிக வேதனையான, மிக கவலையான நிலவரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டில் சிரியாவுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா? மக்கள் 2.5 கோடி. மொத்த மக்கள் சிரியாவுடைய அந்த மக்களுடைய எண்ணிக்கை வந்து 2.5 கோடி. 1.5 கோடி அகதிகள், 2.5 கோடி, 1.25 கோடி என்ன அகதிகள். அப்படின்னா என்ன? உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அகதிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், அப்ப நினைச்சு பாருங்க, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அகதிகளாக போகக்கூடிய நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், 2.5 கோடியில 1.25 கோடி, இத்தனை பேர், 12 மில்லியன், கிட்டத்தட்ட 12 மில்லியன் அவர்கள் அகதிகளாக போகக்கூடிய நிலைமை. நாட்டோட நிலைமை என்ன? அதுக்கு புறம் அடிக்கிறான்னு சொன்னா என்ன நோக்கம்? நாம் மட்டும் நின்றாவது என்ன செய்வேன், இந்த ஆட்சியை தக்க வைப்பேன் என்றதான் நோக்கம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, 1.25 கோடி மக்கள் எப்படி அகதிகள் தெரியுமா? எங்க போறது, எந்த இடத்துக்கு போறது, எந்த இலக்குக்கு போறது என்று தெரியாத மக்கள். சுபஹானல்ல, இன்னொரு சோதனை என்னன்னா, அகதிகளாக பெரும்பாலும் எங்கிருந்து வந்து கொண்டிருந்தாங்க? பலஸ்தீனிலிருந்து சிரியாவுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். பலஸ்தீனிலிருந்து சிரியாவுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். சிரியா, அந்த பலஸ்தீன் அகதிகள் தஞ்சம் புகுந்த இடம் எது? இந்த மாதிரி ஜோர்தான், லெபனான், இந்த மாதிரி இடங்கள் தானே. அப்படி தஞ்சம் புகுந்த இடத்துல சிரியால இருந்தது. சிரியால மிகப்பெரிய அகதி முகாம் தான் எர்முக் அகதி முகாம். எர்முக் அகதி முகாம், அன்புள்ள சகோதரர்களே, அகதிகளாக வந்தவர்களுக்கு இன்றைக்கு என்னது, அந்த இடத்துல எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் சொந்த நாடே சிறந்தது என்று நினைக்கக்கூடிய அமைப்பிலான பாதுகாப்பற்ற ஒரு சூழல். சுபஹானல்லாஹ், இதுல பாருங்க, இந்த அறிக்கையில கிட்டத்தட்ட இதுவரை 2013 மார்ச்ல ஆரம்பிச்சு 2012 மார்ச், 2013 மார்ச், 2 வருடத்துக்கு உள்ள விஷயங்கள், 2015 எடுக்கல, 2013 வரைக்கும் உள்ள இதை பாருங்க, கிட்டத்தட்ட 150,000 உயிர்கள் போயிடுச்சு. 150,000 உயிர்கள், அத்தனை முஸ்லிம்களால் முஸ்லிம்கள் கொல்லப்படக்கூடியவர்கள். நம்ம இங்கே இலங்கையில இந்தியால நல்லாட்சி வரணும், முஸ்லிம்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அங்கே இருக்கிறதே முஸ்லீம் என்ற பேரில் உள்ளவன் தான். ஆனால் 150,000 பேர் என்ன செய்யறான், கொல்லப்படுறான்டா. முஸ்லீம்கள் முஸ்லீம்களால் அழிவது அதிகமா, காபிர்களால் அழிவது அதிகமா? 150,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், 2 மில்லியன், கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இந்த குண்டுகளாலும் டோக் இந்த மாதிரியான, அதாவது துப்பாக்கியாலும் பாதிக்கப்பட்டு 2 மில்லியன், 20 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டு நிரந்தர நோயாளிகளாக இருக்கிறாங்க. நிரந்தர நோயாளிகள் இத்தனைக்கும் ஹாஸ்பிட்டல் பாதுகாப்பாயிக்கான்னு கேட்டா, 100 ஹாஸ்பிட்டல் இருந்தா 60 ஹாஸ்பிட்டல் டேமேஜ். ஒரு பிரதேசத்தில் 100 இருந்தா, 100ல் வீதாசார அடிப்படையில் சொன்னா, 60 ஹாஸ்பிட்டல் என்ன செய்யும், எல்லாமே குண்டு போட்டு தகர்க்கப்பட்டு உடைக்கப்பட்டிருக்குது. அவ என்ன நினைக்கிறான் தெரியுமா, எங்கெல்லாம் இந்த ஜபகத்து நுஸ்ரா ஃப்ரீயா அமியெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்கக்கூடாது. அத்தனை அநியாயம் செய்வதற்கு தைரியமாக என்ன செய்யறான், இருந்து கொண்டிருக்கிறான். பின்புலமாக பாதுகாப்பாக ஈரானுடைய ஆதரவும், சிரியாவுடைய அந்த ரஷ்யாவுடைய ஆதரவும் என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நாடகம் நடி மக்கள்கிட்ட உயிரை வைத்து நாடகம் ஒன்று என்ன செய்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அதாவது 12 மில்லியன் அகதிகள், அகதிகளுடைய நிலை நான் பின்னால் சொல்லுகிறேன். 12 மில்லியன் அகதிகள்டா, ஒரு சிந்த நாட்டில் 90 அகதிகளாக போன நேரத்தில் நாகப்பட்ட கொந்தளிப்பும் அதுக்கு கிடைத்த உரிமையை நினைச்சு பார்த்தா, ஒப்பிட்டு பார்த்தா, இது எவ்வளவோ மேல், இது என்ன எவ்வளவோ மேல் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அதில் 76%, இது வந்து ஐநாவுடைய அறிக்கை, ஹியூமன் ரைட்ஸு, இன்னும் உள்ள அந்த பொதுநல அமைப்புகள் இருக்குமே, இதனுடைய அறிக்கையுடைய தொகுப்பு, 176% அகதிகள் யார் தெரியுமா? பெண்களும் சின்ன பிள்ளைகளும், பெண்களும் சின்ன பச்சிலம் குழந்தைகளும் தான் 76% அகதிகள். அகதிகளாக ஓடி போனவர்கள் 76% அவர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அதாவது 65,000, கிட்டத்தட்ட 65,000 குடும்பங்கள் அகதிகளாக இருக்கிறாங்க, தந்தை இல்லாமல், தந்தை இல்லை பெண்களும் பிள்ளைகளும். அதில் 3,700 பேர் சின்ன பிள்ளைகள், யாருமே இல்லாத அகதிகள். பாப்பா இல்லை, உம்மா இல்லை, தம்பி இல்லை, நானா இல்லை, யாரும் இல்லை. சின்ன சின்ன பிள்ளைகள் 3,700 பேர், யாரும் இல்லாத அகதிகள், யாரும் இல்லை. அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது, அகதிகள்.
அகதிகளாக தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க. வேற வேற நாடுகளில் அந்தந்த இடங்களில் தந்தை தாடை உயிர்களை இழந்த பின்னால் நம்முடைய குழந்தை என்ன நினச்சி பாருங்க, 3700 சின்ன குழந்தைகள் அகதிகளாக எந்த விதமான பொறுப்பாளரற்ற நிலை வைக்கிறேன் சொன்னால் நினைத்து பாருங்க. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான், இதல் மவூதத்து சுயிலத் பி அய்யதம்பின் குத்திலத், நாளை மறுமையில் உயிருடன் புடைக்கப்பட்ட குழந்தைகள் விசாரிக்கப்படுகின்ற நாளில் எந்த பாவத்திற்காக நீ கொல்லப்பட்டாய், எந்த பாவத்திற்காக நீ கொல்லப்பட்டாய் என்று விசாரிக்கப்படுகின்ற நாளில் என்று அல்லாஹு தஆலா மறுமை நாளை என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். ஒரு குழந்தைக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான் இது. அப்படி என்றால் இவ்வளவு பெரிய பாவம் இங்கே என்ன செய்கிறது, அடர்ந்தேர்கிறேன் நினைத்து பாருங்கள். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, கிட்டத்தட்ட இதுவரைக்கும் உள்ள அந்த 2013 வரைக்கும் உள்ள அறிக்கை 11,000 பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகள் 11,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த ரசாயனத்தில் அடித்தானே, ரசாயன தாக்கத்தில் அதில் கொல்லப்பட்டதில் சுருங்கி போய் அடையாளமே தெரியாமல், அதாவது வெறும் வெறும் இந்த ஒரு சதை துண்டுகள் மாதிரி ஆகிட்ட பிள்ளைகள்லாம், தப்பின குழந்தைகள் எல்லாம் வந்து அதாவது நிரந்தர நோயாளி, கையில கண்ணில் காதில் இப்படி நிரந்தர நோயாளிகளாக என்னது ஆக்கப்பட்ட அங்கவீனர்களாக ஆக்கப்பட்டிருப்பதை என்ன செய்கிறோம் பார்க்க, அதை பற்றி கணக்கே அவன் எடுக்கல. ஆனால் அவன் என்ன செய்யறான், அதை மறைக்கிறான். களத்தில் என்ன செய்யறான், அதை மறைப்பு இதை வெளியே கொண்டு வரதெல்லாம் எது, சைனா ரஷ்யா இல்லை, மேற்கு மீடியாக்கள், அரபுலக மீடியாக்கள், மேற்கு மீடியாக்கள் இந்த வெளியே கொண்டு, இங்கே கிழக்கு அமைதி அமைதியில் இருந்து கொண்டிருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரி, 20,000 குழந்தைகளை கைது செஞ்சுக்கிறான். எத்தனை, 20,000 குழந்தைகளை கைது செய்திருக்கிறான். இதெல்லாம் 2011 தொடக்க 2013 உள்ள 2 வருஷத்துக்கு உள்ள, இப்போ 2015 3 வருஷம் தாண்டிட்டு, அப்போ கணக்கை பாருங்க அன்புள்ள சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, இந்த அதாவது கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் 15 லட்சம் சிறுவர்கள், அகதிகளான சிறுவர்கள் இருக்கிறாங்க, அகதிகளான சிறுவர்கள் 1.5 லட்சம் பேர் என்ன செய்யறாங்க, சிறுவர்கள் இருக்கிறார்கள். அதே போல நோய் வாய்க்கு அதிகமான குழந்தைகள், அப்படி அகதிகளாக இருக்கக்கூடிய அதிகமான குழந்தைகள் அங்கவீனர்களாக என்ன செஞ்சுக்கிற வந்து சேர்ந்திக்கிறாங்க. போகிற வழியில் அடிபட்டு கால கை போய் கால் போய் அப்படி தான் வந்து குழந்தைகள் என்ன செய்து வந்து சேர்ந்துருக்கிறது. அதாவது கள நிலவரத்தை சொன்னால் எப்படி ஈராக்கில் விளையாட்டு நடந்ததோ, 5 லட்சம் விதவைகள் உருவாக்கப்பட்டார்களோ, அது போன்ற மோசமான ஒரு நிலை என்ன செய்கிறது சிரியாவில் நடந்து கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 35 லட்சம், அதாவது 3.5 மில்லியன் 35 லட்சம் பெண்கள் அகதி முகாம்களில் கற்பழிப்பு அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அகதி முகாமில் பாதுகாப்பு, அகதி முகாமில் வேற எங்கெல்லாம் இல்லை, அகதி முகாமில் இருக்கிறாங்க 35 லட்சம் பெண்கள் இருக்கிறாங்க. எப்போ என்ன பயம், எங்களுடைய உடைமை போயிருமோ, எங்களுடைய கற்பு போயிருமோ, எந்த நேரம் எதுவும் நடக்கலாம், யார் என்று என்ன செய்யாது முடியாது என்ற லெவலில் இருக்கிறாங்க. இந்த உள் போராட்டம் ஆரம்பித்த பின்னால, இந்த ஃப்ரீயாமிக்கும் ஜபஹத்து நுஸ்ராவுக்கு இடையில போராட்டம் ஆரம்பித்த பின்னால், இவர்கள் அவர்களது பெண்களை, அவர்கள் இவர்களது பெண்களை கற்பழிக்கிற நிலைமை வந்துட்டு. அன்புள்ள சகோதரர்களே, உள்ளுக்குள்ள குழப்பங்கள், யாராலையும் பாதுகாப்பு தர முடியாத அமைப்பிலான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்புள்ள சகோதரர்களே, இதுல பார்க்கிறோம் கிட்டத்தட்ட 2 லட்சம் அதாவது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 லட்சம் பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல 1 லட்சம் பேர் எங்கேன்னே தெரியாது, ஒரு அதாவது கைது செய்யப்பட்ட லிஸ்ட் இருக்குது, ஆனால் 1 லட்சம் பேர் எங்கள் லிஸ்ட்டில் அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்களோட நிலைமை என்ன என்ற எந்த கேள்வியும் என்னது இல்லாத அளவில் அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். எங்கே இருக்கிறன்ற லிஸ்ட்டே என்னது இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, கிட்டத்தட்ட 12 லட்சம் வீடுகள் தகர்க்கப்பட்டிருக்குது. 12 லாம் வச்சு அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, அங்கே உள்ள வீடுகளை கணக்கெடுத்தால் 1/3 பகுதின்றாங்க. இது 1/3 பகுதி வீடு வாழ முடியாத அளவுக்கு என்னது டேமேஜ், அதாவது தகர்க்கப்பட்டாச்சு. வீடுகள் எல்லாம் தகர்க்கப்பட்ட நிலையில் என்ன செய்கிற இருக்கிறது, அதாவது முழு ஆயுத பலத்தை வச்சு என்ன செய்யறான், மக்களை அடக்குகிறான். அதெல்லாம் பார்க்கணும் என்பதற்காக அடக்குகிறான் என்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். குழந்தைக்கு முன்னால் தாயுடைய கையை வெட்டுறான். குழந்தைக்கு முன்னால் தாயுடைய கையை வெட்டி கற்பழிக்கக்கூடிய காட்சி. குழந்தைகள்லாம் என்ன செய்து மனசில் பதிவு செஞ்சு வாயில் அந்த ஒரு குழந்தையை பற்றிய ஹியூமன் ரைட்ஸ் உடைய அந்த செய்தியை பார்க்குறோம். அந்த குழந்தை வந்து ஹாஃபில கொல்லணும், ஹாஃபிதை கொல்லணும் என்ற ஒரு மென்டல் ரீதியாக என்னது பாதிக்கப்பட்டு, இந்த மாதிரி பஷாரை கொல்லணும், பஷாரை கொல்லணும் என்ற வார்த்தைகளை என்ன செய்து தொடர்ந்து மொழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அறிக்கை கொடுப்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பாதிக்கப்பட்டு கண்முன்னால் நடந்த சம்பவத்தை பார்த்து இத்தனைக்கும் பேர் தாங்கி முஸ்லீம்கள் இத்தனைக்கும் பேர் தாங்கி, இந்த லிஸ்ட்டை பார்க்குற நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாடுகளில் நடந்த ஒரு தீவிரவாதத்துடைய தொகுப்பு போல இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதில் மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா, ஒரு தம்புள்ள பள்ளி உடைஞ்சிது, எவ்வளோ முஸ்லீம்கள் கொதித்தோம், 1450 பள்ளி உடைச்சிக்கிறேன். இது வரை எத்தனை பள்ளி, சிரியாவில் வரலாற்று புகழ்மிக்க பள்ளிகள் உட்பட
1450 பள்ளிகள், சிலவைகள் முழுமையாக உடைக்கப்பட்டிருக்கிறது, சிலவைகள் ஜுசி பாட். 1450 பள்ளிகள் யாரால் உடைக்கப்படுது? அவன்ட பார்வையிலான பள்ளியே அல்ல, அகல சுண்ணாட பள்ளி தானே. 1450 பள்ளிகள் என்ன செய்கிறது? இது அறிக்கை தெரியுமா, மனித உரிமை வாட்ச் வெளியிட்ட ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் தான் செய்து இந்த அறிக்கை என்ன செய்கிறது தருகிறது. அப்ப பாருங்க, 1450 பள்ளிகள் என்ன செய்கின்றன, உடைக்கப்பட்டிருப்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, அதாவது நான் சொன்னது போல ஹாஸ்பிட்டல்ல 100 ஹாஸ்பிட்டல் இருந்தா 60 ஹாஸ்பிட்டல் செஞ்சு போயிடும். இங்கதான் போராளிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நோய் சிகிச்சை செய்யப்படுகிறது என்றால் நேரடியாக பொம்ஸோடு அழிச்சிடும், அவ்வளோதான். அதை பற்றி எந்த விதமான சிரத்தையும் என்ன செய்ய மாட்டான், கவனமும் எடுத்துக்கொள்ள மாட்டான் என்பதை பார்க்கிறோம். இது அல்லாமல் மேற்குலகிலிருந்து அரபுலகிலிருந்து யார் ஃபீல்டுக்கு வந்து உதவி செய்யணும்னு வந்திருப்பாங்களே, 150 டாக்டர்ஸை கொண்டுட்டான் உதவி. அதாவது அவங்களுக்கு எந்த கட்சி ஆதரவும் இல்லை, அவங்க வந்ததெல்லாம் எடுத்துக்கண்டா பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே என்று வந்து மருத்துவம் செய்ய தங்களை தாண்டி வந்தாங்களே, எல்லைகளை தாண்டி வந்த 150 டாக்டர்ஸ் மாதிரி இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கிறாங்க கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி கணக்கெடுக்க அவங்க வந்து, அதாவது முஸ்லீமே அல்ல, கிறிஸ்தவர்கள் அதிகமாக செய்தார்கள் இருந்தார்கள், முஸ்லீம்களே இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள், கொன்றார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 3000 மேற்பட்ட வைத்தியத்துறையில் உள்ளவர்களை கைது செஞ்சிருக்கிறான். அவங்க உதவிக்கு யார் எது துடிச்சு சாகணும், துடிச்சு என்ன செய்யணும், சாக வேண்டும். யார் எதுக்கு என்ன செய்யக்கூடாது, ஹெல்ப் பண்ணக்கூடாது என்பதற்காக. அன்புள்ள சகோதரர்களை, 220 அதாவது ஜேர்னலிஸ்ட் இந்த பத்திரிகை துறையில் உள்ளவங்களே, 220 மீடியா துறையில் உள்ளவர்களை அதாவது கொண்டிருக்கிறான், 220 மீடியா துறையில் எல்லாரையும், அதாவது கணக்கின்றி. எப்படி இந்த கம்யூனிஸ்டுடைய கோர முகம் தான் அது, சோசியலிசத்துடைய கோர முகத்துடைய ஒரு வடிவம் தான் இது. இவ்வளோ நீங்கள் இப்போ நினச்சி பாருங்க, இந்த மாதிரி ஒரு அறிக்கை சொல்லுகின்ற அளவுக்கு என்று சொன்னால் அறிக்கையில் வராத எவ்வளோ இருக்கும், அறிக்கையில் வராத அளவுக்கு எவ்வளோ இருக்கும் பாருங்க. இதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அறிக்கையில் எப்படி போடுறாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு 11 நிமிஷத்திலையும் ஒருத்தன் கொல்லப்படுறாங்க, ஒவ்வொரு 11 நிமிடத்திலையும் ஒருவர் கொல்லப்படுகிறார், ஒவ்வொரு 4 நிமிடத்திலையும் ஒருவர் கைது செய்யப்படுகிற அதாவது கைது செய்யப்படுகிறார், ஒவ்வொரு 4 9 குழந்தைகள் கொல்லப்படுகிறது. சரியான அதை பொது அறிக்கை எடுத்தால் ஒவ்வொரு 4 சராசரியாக 9 குழந்தைகள் கொல்லப்படுகின்றன. அதுபோல 4 பேர் என்ன செய்யறாங்க, கொடுமைப்படுத்தப்பட்டு கொல்லப்படுகிறார்கள் ஒவ்வொரு நாளும். 4 பேர் அன்னளவாக ஒரு பொதுவாக ஒரு சராசரி கணக்கெடுத்தா ஒவ்வொரு நாளும் 4 பேர் கொடுமைப்படுத்தப்பட்டு கொல்லப்படுகிறார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு மேலாக கடைசியாகவும் மிக முக்கியமான ஒரு விரிவான செய்தி என்னன்னு சொன்னால், அகதிகளுக்கு நடக்கக்கூடிய கொடுமை, அகதிகளுக்கு நடக்கக்கூடிய கொடுமை. இந்த இடத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், இவங்கெல்லாம் வெறுண்டோடி நாட்டை விட்டு உயிரை காப்பாற்றிக்கண்டு ஓடுறாங்களே, ஓடி வந்து அவங்களுக்கு பெரும்பாலும் இடம் கொடுக்கறது எது தெரியுமா, அகதி முகாம்கள், தூர உள்ள அகதி முகாம்கள். அதில் மிகப்பெரிய ஒரு அகதி முகாம் தான் எர்மூக் அகதி முகாம், நிறைய இருக்குது, அதில் எர்மூக் அகதி முகாம். பலஸ்தீனர்கள் கொல்லப்படுகிறார்கள் எர்மூக் அகதி முகாமில், சுபஹானல்லாஹ். அங்கிருந்து தப்பி வந்தாங்களே யூதர்களுடைய இதிலிருந்து, தப்பி வந்தவர்கள் எர்மூக் அகதி முகாமை சுற்றி வளைச்சிக்கிறாங்க, பெரும் இடம் அது எர்மூக், எர்மூக் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றை படிக்கிறோமே, அது முழு இடத்தை சுற்றி வளைத்து எந்த அளவுக்கு பட்டியலில் போடுறான், பசியில் போடுறான், பலஸ்தீன மக்கள் உள்ள கைக்கிறாங்க, இங்கிருந்து ஒதுங்கி போனவங்க கைக்கிறாங்க, பட்டினியில் போட்டு யாராவது எதிர்க்கிற இந்த ஆயுதங்களை அடிச்சு கொண்டு யாரையும் உள்ள கூடுறான் இல்லை, எந்த அளவுக்குண்டா சில மார்க்கறிஞர்கள் உள்ள கையிருந்து பசியின் கோரத்தின் காரணமாக பூனைகள் போகுமே, இதை உங்களுக்கு அறுத்து சாப்பிடலாம்னு தீர்ப்பு சொல்லிக்கிறான், பூனைகள் அறுத்து என்ன செய்யுங்க சாப்பிடுங்க என்று தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவில் பசியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி சொல்றாங்கன்னா, அஹ்தான ரசாஸ், எங்களை வந்து என்னது அதாவது துப்பாக்கியில் இலக்கு வைக்கவில்லை, ஆனால் அசாபனா சஹ்முல் ஜூ, பசியுடைய அம்பு எங்களை தாக்கி இருக்கிறது, பசியுடைய அம்பு எங்களை தாக்கி இருக்கிறது. பசி கொடுமையில பட்டினியில துடிச்சு துடிச்சு சாகிறான், கிறிஸ்தவ உதவி என்னது நிறுவனங்கள் வெளியே நின்று கண்டிக்குது கொண்டு போய் சேர்ப்பதற்கு, அதே போல என்னது செம்பிறை அந்த அந்த அதாவது அந்த பொது சேவையை செய்யக்கூடிய அரபு நிறுவனங்கள் வெளியே நின்று கொண்டிருக்குது, யாரையும் என்ன செய்யறதில்லை, உள்ள கூடுவதில்லை. பலஸ்தீன் அகதிகள் இவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ற பேர்ல அவர்கள் உட்பட அனைவரும் பசியில துடிச்சு செத்து கொண்டிருக்கிறான், கொடுமைப்படுத்தி சாகடிக்க வேண்டும் என்பதை ஒரு லட்சியமாக செய்து கொண்டிருப்பதை நம்ம இல்லையாண்டா, பலஸ்தீன அகதிகளை இங்கிருந்து போகண்டாவது சொல்லிக்கலாமா இல்லையா, அப்படி கூட செய்யலை. யூதர்களுக்கு பயந்து இங்க வந்தா, ஏண்டா இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழக்கூடிய யூதர்கள் தான் ஷியாக்கள், இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழக்கூடிய யூதர்கள் தான் ஷியாக்கள். ஒரு அறிஞர் ஒரு புத்தகம் எழுதினார், பதிலுல் மஜ்ஹூத் ஃபி முஷாபஹத்தி ராஃபிதா லில் யஹூத், ரெண்டு பாகம்,
ஷியாக்களும் யூதர்களும் ஒன்றே என்ற ஒரு புத்தகம் எழுதினார். இவர்கள் ரெண்டு பேரும் என்னது ஒன்றுதான் தனியாக ஒரு புத்தகம் எழுதினார்கள். எப்படி கொள்கை இருவரையும் ஒத்து போகுது என்று சொல்லி அந்த கொடுமை இங்கே என்ன செய்யறான் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எர்மூக் அகதி முகாத்தில் நடக்கக்கூடிய விஷயம் இது. இன்னொரு கொடுமை என்ன என்று சொன்னால், இப்போ இவர்களெல்லாம் பெரும் கடல், நம்ம சின்ன கடல்லையே நம்ம சாதாரண தோணியில் போகிறதுக்கு எவ்வளோ பயப்படுறோம், தப்புவதற்காக வேண்டி கிடைத்த தோணிகளில் அதில் இதில் வள்ளங்களெல்லாம் ஏறி திசை தெரியாமல், அனுபவம் இருக்குமா இல்லை, கருங்கடல் வழியாக மத்திய தரைக்கடல் வழியாக எல்லாம் என்ன செய்கிறாங்க, ரெண்டு கடல் அங்கே நிற்கி, கருங்கடல் சின்ன கடல் மத்திய தரைக்கடல், இதிலெல்லாம் ஏறி என்ன செய்கிறாங்க போகிறாங்க. போனவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவர்களை எடுக்கக்கூடிய இந்த பல்கான் பெனிசுலான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல உள்ள சில சில நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் தான் இருக்குது, எல்லாம் கேட்ட முடுறான் வராத, என்ன வராதேன்னு கேட்ட முடுறான். இன்னும் சொல்ல ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அகதிகளை வரவேற்கிறதுல முதலானிப்பான். அப்படி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் என்ன செய்யுது, கேட்டை மூடுகிறது. இப்போதான் கொஞ்சம் என்ன செஞ்சா, ஒரு படகுல போய் தாய் தந்தையெல்லாம் இழந்து குழந்தையுடைய ஒரு பிணம் கடலோரத்துக்கு ஒதுங்கிச்சே, அந்த அழகா ட்ரெஸ் பண்ணி ஷூ போட்டு டிஷர்ட் அணிந்து நம்ம முத்தம் கொடுக்குற வகையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையுடைய பிணம் கடலோரத்தில் ஒதுங்கிச்சே, அதை பார்த்த பிறகுதான் திறக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு ஒரு சில நாடுகள் என்ன செஞ்சுக்குது முன்வந்திருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அகதிகளுக்கு இடம் கொடுக்கறதுல என்னைக்குது, துருக்கி எப்பொழுதும் திறந்து வச்சிருக்குது, லெபனான் திறந்து வைத்திருக்கிறது, அதுபோல பலஸ்தீன் அவங்க அகதிகள் ஏற்கனவே அவங்க திறந்திருக்கிறாங்க, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த இடத்துல நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினச்சி எல்லாருக்கும் அங்கே வரையலாது, ஒரு துறையால் கிடைச்ச மாதிரி ஓடக்கூடியவர்களை இந்த மாதிரி விட்டு அவர்களுடைய கொடூர் இது மாதிரி. சகோதரர் இது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் பர்மா அரக்கான் இஸ்லாமிய நாடாக இருந்த இடம், அரக்கான் என்பது ரோஹிங்கிய முஸ்லீம்கள் இஸ்லாமிய நாடாக இருந்தாங்க, புறவு பர்மாவோட ஒன்று சேர்த்து இப்போ அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த அரக்கானில் உள்ள அகதிகள் இப்போ இதாவது ஐரோப்பிய நாடுகள் என்று சொல்கிறோம், அகதிகள் தப்பி போய் ஒரு தோணியில் ஏறி நாஃப் நதி, அது வந்து பங்களாதேஷ் குறுக்கெடுக்கூடிய சின்ன நதி, அதால் தாண்டி போகிறாங்க, தாண்டி போய் பங்களாதேஷ் எல்லையில் போய் நிற்கிறாங்க, இடம் தெரியாமல் போய் இத்தனை பேர் உயிர்களை இழந்து தான் போய் நிற்கிறாங்க. பங்களாதேஷ் கவர்மெண்ட் ஆர்டர் போடுது, முஸ்லீம் நாடாம் ஆர்டர் போடுது அகதியில் உள்ளே விடக்கூடாது, அவ்வளோ கொடுமாங்க, அகதிகளை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போடுது. காலில் விழாத குறையாக கண்ணீர் விட்டு பெண்கள் இளைஞர்கள் நோயாளிகள் எல்லாரும் அழுகிறாங்க. அந்த இராணுவ வீரோட முகத்தை நீங்கள் பார்க்கலாம், இது வந்து பிபிசியில் ஒளிபரப்பினா, அவனால் கூட அதை பொறுக்கலாமல் இருக்குது, கவர்மெண்ட் உடனே அவனால் கூட பொறுக்கலாமல் இருக்குது, தண்ணியெல்லாம் கொண்டு கொடுக்குறான், அவன் அழுகிறான். அதுக்கு பின்னால் சொல்கிறாங்க நீங்கள் போயிருங்க, இதான் எங்களோட சட்டம், ஒன்றும் செய்ய முடியாதுண்டு. அதுக்கு பின்னால் தோணியில் எப்படியோ பைஃபோஸாக அல்லாஹு தாலா உங்களை என்ன செய்வான் பாதுகாப்பான்னு சொல்லி, அல்லாஹு தாலா எப்படி பாதுகாப்பான், முஸ்லீம்களை வச்சு தானே பாதுகாப்பான், ஆனால் வசதியை மூடிட்டு திருப்பி அதே தோணியில் அனுப்பி சொல்கிறாங்க. என்ன நடந்து தெரியுமா, அன்றைக்கு நாஃப் நதியில் மீன் பிடிக்க போகக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், யாரெல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டார்களோ அவர்களுடைய உடல்கள் பிணங்களாக நாஃப் நதியிலே மிதந்து கொண்டிருந்தன என்று சொல்லி என்ன செய்கிறான் அறிக்கையில் சொன்னான். குழந்தைகள் பெண்கள் யாரெல்லாம் கத்தி கெஞ்சினாங்களோ அவங்கெல்லாம் கடலில் என்ன செய்கிறாங்க, அதாவது உயிர்கள்லாம் பிணமெல்லாம் மிதஞ்சிட்டு, குழந்தைகளுடைய உயிர்கள் பெண்களுடைய உயிர், ஏன்னா அவங்களுக்கு போக இயலாதுக்காங்களே, அதுக்காங்களே என்னது போக முடியாது. ஒரு பெண்மணி பேட்டு கொடுத்துருந்தா இந்த குழந்தைகளில் எந்த குழந்தை எனது குழந்தைகள் எனக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவ்வளோ முறை நான் கற்பழிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி என்று. இது ஒரு பங்களாதேஷ் ஒரு முஸ்லீம் நாடு, அகதிகளை விடாமல் நடந்த கொடுமை. இப்படி அகதிகளுக்காக கதவு துற, அந்த வகையில் இலங்கையில் பர்மா அகதிகள் வந்து சேர்ந்தாங்க, இந்த நாடு திறந்ததா இல்லையா, அதை பற்றி எதுவுமே என்ன செய்யலை, அதை பற்றி குறப்பட்டுக்கள் இல்லை, எடுத்து உள்ளுக்கு என்ன செய்து எடுத்து யார் சேவை செஞ்சாங்க, இராணுவ வீரர்கள், இராணுவ வீரர்கள் என்ன செஞ்சாங்க இறங்கி சேவை செய்தார்கள். அப்போ இது இலங்கையில் இன்னும் கொஞ்சம் கயிறு என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்கள் என்ன செய்கின்றன வாழ்ந்து கொண்டிருக்கிறன சொல்லுகிறது. ஆனால் பங்களாதேஷ் என்ன செய்யலை, கதவை திறக்கலை, கதவை மூடிட்டு கேட்டதுக்கு எங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும், எங்களோட பிரச்சனையில் யாரும் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. பங்களாதேஷ் அந்த பர்மா மக்களுடைய கொடுமை என்ன தெரியுமா, ஜனாதிபதியை என்ன சொல்கிறாருன்னா இவர்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்த கொடுத்து தனியாக ஒதுக்கிறதா நல்லது, எங்கேயாவது ஒரு இடத்துல அகதி முகாம் மாதிரி, ஜனாதிபதி அப்படி நிலைமை அவர்களுடைய. எப்படி இவங்க கதவு மூடுறாங்களோ அவர்களை விட இவர்கள் கதவு மூடுவதே ஆச்சரியம், கதவு மூடுறாங்களோ அதே போலதான் என்ன செய்யறான் ஐரோப்பிய நாடுகள், அகதிகள்லாம் வரவேற்கக்கூடிய நாடுகள் கதவு மூடிச்சு. அந்த பச்சிளம் பாலகனுடைய உயிர் போன அந்த காட்சியை கண்ட பின்னால்தான் கொஞ்சம் கதவு திறக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு வீடியோ கிளிப் வந்துச்சு, ஹங்கேரியன் நினைக்கிறேன், அதாவது ஒரு முக்கியமான நாடு, அந்த நாடுக்கு பக்கத்தில் என்ன செய்யற எல்லையில நிற்கிறாங்க, எல்லையில நின்று அவங்க அகதிகளாக தப்பியோடு உயிரை படைய வச்சு வந்துட்டாங்க, வந்த பின்னால எல்லையில வச்சு அதாவது அந்த இராணுவ வீரர்கள் என்ன செய்யறாங்க,
உள்ளுக்கு விட முடியாது, அகதிகளை விட முடியாதுன்னு. அந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து என்ன செய்யுது, கணவன் மனைவியாக சேர்ந்து அந்த என்னது ரயில் பாலத்தில் என்ன செய்கிறாங்க, அதில் வந்து படுக்கிறாங்க. நாங்கள் சாகிறதா எங்களுக்கு சிறந்தது. எந்த நாட்டுக்கு போவதை விட, நான் பிறந்த முஸ்லீம் நாட்டுக்கு போவதை விட, அதானே அர்த்தம், நான் பிறந்த சிறிய தேசத்துக்கு போவதை விட நான் இங்கே சாவது சிறந்தது ஒன்று நீ எடுக்கணும். ஐரோப்பியவர்களுடைய காலில் விழக்கூடிய நிலைமை உண்டாக்கிய ஆட்சி தலைவர்களை அல்லாஹுத்தாலா நிச்சயம் விசாரிப்பான். யாருடைய கிறிஸ்தவருடைய காலில் போய் விழுந்து ஒன்றில் நான் இங்கே இதில் சாகணும் அல்லது நீ எடுக்கணும், எந்த நாட்டுக்கு போக முடியாது, சிறிய தேசத்துக்கு என்னது போக முடியாது என்று பேசக்கூடிய நிலைமை உண்டாக்கினாங்கடா சுபஹானல்லாஹ். ஒரு முஸ்லீம் காயப்பட்டாலும் கதறிய கலீஃபாக்கள் இருந்த காலம் வேறு, கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாலும் மௌனம் காக்கின்ற தனது நாடுகளுடைய நலவுகளை வைத்து மௌனம் காக்கின்ற நாடுகள், இதில் எந்த நாடும் விதிவிலக்கு கிடையாது. இந்த இறக்கம், அதாவது எவ்வளவுதான் சொல்லிவிட்டாலும் எவ்வளவுதான் உதவி செய்து விட்டாலும் இந்த கொடுமை விஷயத்தில் அவசரப்படாமல் நிதானித்துக் கொண்டிருப்பதில் எல்லா நாடுகள் மீதும் குற்றம் உண்டு. எல்லா முஸ்லிம் நாடுகள் மீது, சவுதி உட்பட எல்லா நாடுகள் மீதும் பாரிய குற்றம், பாரிய விசாரணை உண்டு என்பதை என்ன செய்ய வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த அளவு கெஞ்ச வைத்து அதுக்கு பின்னாலே அவனே மனசு விட்டு திறந்து விடுறான், கூட்டிட்டு போறான், அந்த இடத்துக்கு எடுக்கிறான். அப்படி இப்போ இப்போதான் புதுசாக கதவு திறந்து அவர்களுக்கான இடங்கள், சில இடங்களில் குறிப்பாக கிரீக்கில் என்ன செய்கிறான்னு சொன்னால் பெரும் சட்டம், கட்டுமையான சட்டத்து கூட தான் என்ன செய்கிறான், விசாரணை, அது இது நீ தீவிரவாதியாக வேணுமென்று, நீ தீவிரவாதியாக அதான் இதான்னு விசாரிச்சுட்டு கிறிஸ்தவர்களாக இருந்தால் மட்டும் உள்ளுக்கு எடுத்துடுறான், சிரியாவிலிருந்து வந்த கிறிஸ்தவர்களாக மட்டும் உள்ளுக்கு எடுத்துடுறான், முஸ்லீம்களாக இருந்தால் தீவிரவாத லிஸ்ட்டில் போட்டு சீல் அடிச்சிடறான். அகதிகளை, அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலைமை அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறென்றால் அகதிகளுடைய விஷயத்தில் இப்படி நடக்கிறது என்று சொன்னால் நினைத்து பாருங்கள். அல்லாஹு தாலா அவர்களுடைய பிரார்த்தனை, அந்த அநியாயத்துக்கு எதிரான பிரார்த்தனையில் அட்லீஸ்ட் எங்களோட துவாவிலாவது எங்களுக்கு பங்கு இல்லைன்னு வைங்க, எங்களோட கண்ணீரில் பங்கு இல்லைன்னு வைங்க, எங்களது தர்மத்தில் பங்கு இல்லைன்னு வைங்க, நிச்சயமாக அல்லாஹுடைய சோதனை எங்களை பீடிப்பதற்கு வெகு தூரம் கிடையாது. அந்த சகோதரர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த அநியாயத்தில் நிச்சயமாக நாம் போய் உடல் ரீதியாக உதவி செய்ய முடியாது. ஏன் உதவி செய்ய முடியாதுன்னா கள நிலவரம் அப்படி இல்லை, அங்குள்ள மக்களால் கூட என்ன செய்ய முடியவில்லை, அந்த உதவியை செய்ய முடியவில்லை. அந்த நிலைமையில் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களால் ஒன்று முடியும், தர்மங்களை இங்கே சேர்க்கிறாங்களே அவர்கள் ஊடாக அந்த மக்களுக்கு போய் சேர்ப்பிப்பதற்கான வழி என்னன்னு யோசிக்கலாம், அவர்களுக்காக பிரார்த்திக்கலாம். எங்களது வாழ்க்கையில் உள்ள, அதாவது வீண் அல்லாஹுத்தால எங்களுக்கு இவ்வளோ அருளை தந்து சோதிக்காமல் வச்சுட்டிருக்கிறானே, அதுக்காக வேண்டி அல்லாவுக்கு என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த கொடுமை வளர்ந்துட்டு வருது, இப்போ இதுக்கு எதிரான அந்த போராட்டம் தான் வலுக்கிறதா அவனது கை ஓங்குகிறதான்னு கேட்டால் அவன கை தான் ஓங்கு. ஏன் இந்த பிரச்சனை, தாயிஷ், ஜபஹத்து நுஸ்ரா, ஃப்ரீ ஆமி, இவர்களுக்கு இடையில் உள்ள இந்த குழப்பம் இருக்குதே, இதனால் யாருடைய கை ஓங்கி கொண்டிருக்குது, அவனது கை தான் ஓங்கி கொண்டிருக்கிறது. சப்போஸ் இது ஒரு இடத்திற்கு வந்தால் அவனுடைய கை ஓங்கி அவன் தோல்வி அடைந்தால் மிகப்பெரிய கொடுங்கோலனாக வன்னிப்பான். ஏன், எத்தனை பேரை கொண்டாவது நான் என்ன செய்திருக்கிறேன், எடை அடக்கி இருக்கிறேன் என்கின்ற அந்த வெறி என்ன செய்யும் தெரியுமா, அவனை இன்னும் என்ன செய்யும், மிகப்பெரிய கவனம் எடுத்து எல்லோரையும் குளிதோண்டி புதைக்கக்கூடிய நிலைமைக்கு என்ன செய்வான், ஆளாகுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ இஸ்லாமிய அறிஞர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், எத்தனையோ இஸ்லாமிய அறிஞர்கள், முக்கிய முக்கியமான அகலு சுன்னாக்களுடைய லைப்ரரிகள் எரிக்கப்பட்டு முடித்து விட்டன, எத்தனையோ பள்ளி, வரலாற்று புகழ்மிக்க ஜாமியல் உமவி, இதுல தான் ஈசா அலை இஸ்லாம் இறங்குவார்கள் ரசூலுல்லாஹி சொன்னாங்களே, வெள்ளை மினாரா பள்ளி, அதுல அரவாசி எரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கான கொடுமைகள் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கு என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, இதுவரைக்கும் நீங்க பார்க்கலாம் எச்சரிப்பும் கண்டிப்பும் எதிர்ப்பும் தான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர, உதவிகள் போய்கொண்டிருக்கிறதே தவிர, என்ன புட்டி புட்டிச்சா அவன் நிப்பானோ அது நடக்கல. இப்போதான் அண்மையில் வெளிவிவகார பேச்சாளரோ அல்லது அமைச்சரோ ஒருவர் கருத்து தெரிவிச்சுக்கார் சவுதி அரேபியாவில் இருந்து, என்னென்னா இந்த விஷயத்தை நாம் ஆயுதங்களால் அடக்க வேண்டி வந்தாலும் என்ன செய்வோம், அடக்குவோம் என்று சொல்லிக்கிறாங்க. அது எப்போ நடக்குமோ, எந்த நிலைமை நடக்குமோ, அல்லது தலைகீழாக நடக்குமோ, அல்லது திருப்திக்காக இதை சொல்லப்பட்டதோ, அல்லாஹு தாலா தான் என்ன செய்யுது அறிந்தவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவுக்கு எப்படி நடந்தாலும் அமெரிக்காவுக்கு இதில் லாபம்தான், ரஷ்யாவுக்கு லாபம்தான், இது விளையாட்டு, இவர்கள் என்ன விளையாட்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முழு ஆதரவு வழங்கக்கூடியவர்கள், இந்த இவனுடைய கொடுமைக்கு முழு ஆதரவு வழங்கக்கூடியவர் யாரு, ஈரான். எப்பையும் ஒரு முடிவெடுக்க முடியாமல் எதிர்த்து நிற்கக்கூடியவர் இவன் தான். அரபு உலகத்துடைய அந்த ஒன்றியம் இருக்குதே, அந்த நாடுகள் ஒன்று சேர்ந்து பேசுகிற நேரத்தில் எதிர்த்து நிற்கிற யாரு, ஈரான் தான். அப்படி இருந்தாலும் ஈரான் இஸ்லாமிய புரட்சியாளர்கள் தலைவர்கள் வழிகாட்டிகள் என்ன செய்கிறாங்க, எழுதி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த அநியாயத்துக்கு சைன் வைக்கிறாங்களா இல்லையா, இவர்களை இந்த மாதிரி சொல்லக்கூடியவர் சைன் வைக்கிறாங்களா இல்லையா,
நினைத்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹு தாலா அறிந்தவன். அந்த மக்களுக்காக கொஞ்சம் துவா கேட்க வேண்டும் சகோதரர்கள். எல்லாருடைய மனதை உருக்கி அந்த காட்சிக்கு இந்த குழந்தை வந்து கடலோரத்தில் வந்து அந்த முகம் குப்புற படுத்து கொண்டிருந்த காட்சி இருக்கிறதே, நினச்சி பாருங்க. இது ஒரு குழந்தை, இது ஒரு குழந்தை. ஆனால் இப்படி ஒரு குழந்தை அல்ல, ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த மாதிரி என்ன செய்யும் போய்கொண்டிருக்கிறது. எல்லோருடைய, அதாவது குழந்தைகள் ரெண்டு பேரும் நானா தம்பியில் ஃபோட்டோ போட்டிருந்தாங்க, கடல் ஓரத்தில் தான் இந்த பிள்ளை இருக்குது, ஆனால் கடல்லையே அம்மா பாப்பாவோட மூழ்கி இறந்த பிள்ளை கடலை இறந்துட்டு அண்ணன். இது தம்பி, இது தம்பி. இப்படி எத்தனையோ பேர் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சிரியாவுடைய ஒரு ஜனாசா, அந்த குழந்தையை வந்து அடக்குவதற்கு முன்னால் தந்தை வந்து என்ன செய்கிறான், அந்த குழந்தைய என்ன செய்கிறாரு, கன்னத்தை வச்சு அப்படி அழுகிறார். மிச்ச நேரமாக நிலத்தில் படுத்துக்கிற அந்த குழந்தையிட என்ன இறக்கமாக வாழ்ந்தது, அந்த வாழ்ந்த சூழலாம் ஞாபகம் இருக்குமா இல்லையா, அழுகிறாரு. சரி, ஒரு கவலையில் அழுகிறார் என்பதற்காக அதை எடுத்து ஜனாசாவை அடக்குவதற்காக எடுக்க வராங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, கொஞ்சம் டைம் தாங்கன்றார், கொஞ்சம் டைம் தாங்கன்னு சொல்லி அந்த குழந்தையை கட்டி கொண்டு கொஞ்சம் நேரம் என்ன செய்தார், அழுதார். அந்த காட்சி இருக்குது, மனித இரக்கம் உள்ள கருணை உள்ள எவருடைய கண்களையும் என்ன செய்யும், கண்ணீரால் புளிய வைக்கக்கூடிய ஒரு காட்சி. நமது குழந்தைகளாக இருந்தால் நினச்சி பாருங்க சகோதரர்களே, நமது குழந்தைகளாக இருந்தால் அன்புள்ள சகோதரர்களே, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்தனை தான் எமக்குள்ள ஒரே ஒரு வழி, பலமான ஆயுதம் என்று நான் அதை சொல்லி சொல்ல விரும்பவில்லை. அல்லாஹு தாலாவுடைய துவா தான் எங்களை வழி நடத்தும், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் எங்களால் அதான் இப்போ முடியும், எங்களால் அதான் முடியும். மற்றபடியான எந்த நிலைமைக்கு எங்கள்கிட்ட சூழல் என்னது இல்லை. அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த நிலையை மாற்றி நல்ல நிலையை கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ, யாரெல்லாம் சுகதாக்களாக மாற்றப்பட்டார்களோ, அவர்களுக்கு நீதியை இறைவன் மறுமையில் வழங்குவான். அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்தை அனுப்பக்கூடிய மக்களாக அவர்கள் அல்லாஹ் ஆக்கப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனை எங்களை உள்ளத்தில் செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அவசரமாக இவர்களுக்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும், நாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அவர்களை வைத்து அல்லாஹு தாலா எங்களை சோதித்து விடவும் கூடாது. இந்த பிரச்சனை இது போன்ற நிலவரங்களை இங்கே உருவாக்கி திருப்பி இந்த மக்கள் அதே கொடுமையை அனுபவிக்கின்ற நிலைமை என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக்கூடாது. அல்லாஹு தாலா எம் அனைவரையும் பாதுகாத்து அழுகின்ற அந்த சிரியா தேசத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு விடிவை தந்தருள் பாலிப்பானாக. ஆதமா இந்தி வல் அல்மு இந்தல்லா வ கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.